எடுத்துக் கொள்கிறேன். நானும் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக நிகழ்ச்சியிலே போய் பேசிக் கொண்டிருந்தாலும் உங்க ஊருக்கு வருவது என்று சொன்னாலே ஒரு தனி மகிழ்ச்சி தான். இது ஒரு பெருமைக்காக எல்லா ஊரிலும் சொல்ல மாதிரி நினைச்சு பேச நினைக்காதீங்க, உண்மையிலும் சொல்கிறேன். இது எனக்கு 3வது மேடை. 3 முறை 3வது முறை அழைச்சிட்டு வந்துருக்கீங்க. 2 முறை வந்து ஐயா பட்டிமன்ற பழமிசானவர்கள் தாக்குவையோட நடுவராயிருந்து நான் அன்னியில் ஒரு ரன் பேசியிருக்கேன். இன்னைக்கு அப்படி தான் இருக்கணும். ஆனால் ஏன் நேரம் இவங்கள்ட்ட மாட்டி முடிக்கிற மாதிரி நடுவர் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாய சொல்லிக்கு ஆளாயிருக்கிறேன். யாரும் பயந்துட வேண்டாம். என்னடா இவன் எவ்வளோ ஒரு ஆட்கி வந்திருக்கிறானே, என்ன ஆகு போதும் வைக்கிறேங்க. நான் பாட மாட்டேன் அதிகமாக, ஏன்னா இவங்கெல்லாம் நல்லா பாடுவாங்க, நான் தாளம் போடுவேன். அந்த காரியம் நல்லா பண்ணுவோம். எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னால், பர்வீன் சுல்தான் அவர்களும் இன்னொரு ஒன்று பேச விட்டுருக்கலாம். ஏன்னா உண்மையிலே வந்து ஒரு இலக்கியத்தை உண்மையிலே தியாகராஜர் கோயிலில் ஒரு நேரம் பாடம் கட்ட மாதிரி இருந்துச்சு. தியாகராஜர் கோயில் உட்கார்ந்து ஒரு நேரம் பாடம் கட்ட மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அற்புதமான உரை. அவங்க சொன்னாங்க இலக்கணம் யார் கேட்குறான். அவங்க சொல்ல போதெல்லாம் எனக்கு எங்கே போச்சுன்னா 1976 தியாகராஜர் கோயிலில் இவருடைய பேராசன் அந்த இலக்கணத்துல போது அற்புதமாக கேட்ட அந்த நிகழ்வு அப்படி இருந்துச்சு. அந்த சொல்லிட்டு இப்போ பார்த்து விசாரித்து வர்றேன். உண்மையிலேயே தமிழை நன்கு படியுங்கள், தமிழை சொல்லிக் கொடுங்கள், தமிழ் இலக்கணத்தை ரசித்து சொல்லுங்கள். யாரும் சொல்லுவது கிடையாது. ஒரு விஷயம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு தமிழ் இனிமையான மொழி என்பதற்காக சொல்றேன். இப்ப இன் என்பது பையன் யாரும் இல்லை, போயிட்டாங்க. சின்ன பையன் யாரா படிக்கிற பையன் தான் கேள்வி கேட்டோம்னா சொல்ல மாட்டான். எங்க ஸ்கூல்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் இன்னொரு பார்த்து அப்பா கேட்கறாரு, ஏண்டா வகுப்புல யாரா நல்லா படிப்பான்னு கேட்டுக்காரு. அந்த பையன் அப்பனை பார்த்து சொன்னான், எங்கள் வகுப்பில் நல்லா படிக்கிறது எங்கள் வாத்தியார் தான் சொன்னான். ஏன்டான்னு கேட்டார். கேள்வி அவரே கேட்பார், பதில் அவரே சொல்லுவார், நம்மளுக்கு தொந்தரவு பண்ணே மாட்டாருன்னு. அது மாதிரி கேள்வி நானே கேட்குறேன், பதில் நானே சொல்லிடுறேன். யாரும் கவலைப்படாங்க, யாரும் இல்லை, இருந்தால் கேட்குறேன். யாராவது 8வது 9வது 10வது படிக்கிற மாணவர்கிட்ட கேள்வி கேட்டேன். நான் கேட்டேன், நான் ஆசிரியராக போன போது கேட்கணும்ல இம் என்றால் என்னன்னு கேட்டேன். இம்முன்னா எழுத்துன்னு சொன்னேன். தெரியாமல் கேட்டேடா என்ன எழுத்துன்னு கேட்டேன். மெய் எழுத்துன்னு சொல்லிட்டேன், பரவாயில்ல. மெய் எழுத்துக்கு என்னென்ன பேர்னு கேட்டேன். ஒட்டு எழுத்து, புள்ளி எழுத்து, உடம்பு எழுத்து அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கானே. இதை சொல்லுங்க, 30 ஆண்டுக்கு முன்னாடி இப்போ கேட்ட பண்ணி எவன் சொல்ல மாட்டேன். நான் சொல்றது 25 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னான். ரொம்ப சந்தோஷப்பா. இம் என்பது புள்ளி எழுத்து. புள்ளி எழுத்துக்கு எத்தனை மாத்திரை, ஒளி அளவு, ஒளி அளவு எத்தனை மாத்திரை. இம்னா சொன்னான் சார் அரை மாத்திரை. அப்போ உயிர் எழுத்துல குரலுக்கு எத்தனை மாத்திரை, ஒரு மாத்திரை. நெழலுக்கு எத்தனை மாத்திரை, 2 மாத்திரை. ஒற்றுக்கு எத்தனை மாத்திரை, அரை மாத்திரை. வெரி குட், எல்லாம் சொல்லிட்டான். சொல்லிட்டு இம் கூட்டல் ஆ, இம் எத்தனை மாத்திரை, அரை மாத்திரை. ஆ எத்தனை மாத்திரை, ஒரு மாத்திரை. இம் கூட்டல் ஆ கூட்டு மா எத்தனை மாத்திரை கேட்டேன். அரையும் ஒன்று கூட்டா ஒன்றுதான் வரணும். அவன் டக்குன்னு சொன்னான், ஒரு மாத்திரை சார் சொன்னேன். டே இப்போதானே கேட்டேன், இம் அரை மாத்திரை, ஆ ஒரு மாத்திரை, ஈ கூட்டு ஒன்றுதான் வரணும். நீ எப்படி ஒன்றுன்னு சொல்கிற, நோட்ஸில் அப்படி தான் போட்டு. அந்த அம்மா அவங்க சொல்லி பர்மிஷன் நோட்ஸ் அப்படி தான் போட்டுருக்கு. அதையும் ஒன்று அதான் புரியலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, ஒட்டுறதுக்கு அரை மாத்திரை அப்படி தான் போட்டுருக்கு. தேவையில்லை கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் ஒரு பையன் கேட்டான், ஏன் சார் பாடத்துல இன்னும் அரை மாத்திரை, ஆ ஒரு மாத்திரை, இங்கிட்டு 1.5 மாத்திரை வரணுமே, ஏன் 1 மாத்திரை சொல்லுங்க எப்படின்னு கேட்டான். கேட்பான் ஒரு பையன் கேட்பான்ல, கேட்டவன் போது சொல்லும்ல, என்னைக்கும் தொல்காப்பியர் 2 ஆண்டுக்கு முன்னால் எழுதிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு யோசிச்சு பார்த்தான் ஒரே ஆசிரியர், ஒரு 10 நூற்றாண்டுகளுக்கு யோசிச்சு பார்த்து சொன்னா உண்மையிலேயே தமிழ் எவ்வளவு இனிமையான மொழி என்று பாருங்கள். அவன் சொன்ன விளக்கம் உலக நாடுகளை எவ்வளவு இது மாதிரி விளக்கம் கொடுத்துட முடியாது. சொன்னா ஒருபடி நீரில் அரைப்படி உப்பை போட்டால், ஒருபடி நீரில் அரைப்படி உப்பை போட்டால் அது 1 படியாகாது, 1 படியாம் உப்பு நீராக மாறும். ஒருபடி நீரில் அரைப்படி உப்பை போட்டால் அது 1 படியாகாது, 1 படியாம் உப்பு நீராக மாறும். அதுபோல் இம் என்ற மெய்யெழுத்து ஆ என்ற உயிரின் தன்மையை பெற்று 1 மாத்திராய் ஒழிக்கும் என உணர்க. என்ன அழகான இலக்கணம் சார், அதான் சொல்லிக் கொடுத்து மறந்துட்டோம் என்பதுதான் எங்க கவலை. நாங்கெல்லாம் தேர்தல் உடைய மாணவர்கள், உட்கார்ந்து பாதி பேர் அங்கெல்லாம் தேர்தல் மாணவர்கள். அவங்க சிறப்பு நடத்தும் போதெல்லாம் எனக்கு அப்படியே தேராமண்ணா செப்புடைய சொல்ற போதும் இங்கே வந்து ஒரு உண்மையான நிகழ்ச்சி. நான் முதல் பள்ளிக்கு ஆசிரியராக போய் முதலி ஆசிரியர் போய் 12th மாணவன் பாடம் நடத்தேன். முதல் பாட்டு எங்களுடைய மனையிறம் படுத்த காலம் இருந்துச்சு.
அதை கடைசி பாட்டை பாடினேன். தேப்பா உடம்புலப்பா மாநாயகன் என்பது கண்ணகி அப்பா பேரு, மாஸ்டாத் என்பது கோலம் அப்பா பேரு, இருபெரும் பிறவளும் ஒரு பெருநாளால் மனமணிக்கான மகிழ்ந்த மகிழ்ந்தி யானை இருத்தத்து அணிகளால் மீளறி மாணருக்கு இருந்தால் மனம் அவ்வழி முரசியமின முருளெழுந்தன முறையெழுந்தன பனிர்மன்குடி அரசிருந்தோர் படிகளது அகுள் மங்கள மணிகளது மாளிகார் சென்னி வைரமணி தூணகத்து நீல விதானத்து நித்தல் முதலில் சாலி உரிமை தயாரி கோவலம் மாம்பது பார்ப்பான் மரவழி கட்ட தீவிரம் செய்து காண்பார்கள் ஒன் பெண்ணின்னு நான் மனப்பான்னு பீட்டிருக்கேன். அது இப்படியே பார்த்துருந்தான், ஒரு மாதிரி பார்த்துருந்தான். நான் படிச்சுட்டு இல்லை படிச்சு பிடிச்சிட்டு கடைசியில் ஏ கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சா அப்படின்னா ஆயிடுச்சு. அடுத்து முதலுக்குலாம் உள்ளே போகிறான்டாங்க போகிறாரா அப்படி கேட்டு பையன் கேட்குறான். பாரு மாசரு பொண்ணு ஆரம்பிக்க மாசரு பொண்ணு பழம்புரி முத்தே காசரு நீரையே கரும்பே தேனே மாசரு பொண்ணு அர்த்தம் கேட்டான். யாருடைய பிறவா இசை என்போ மலையிட பிறவா அமிழ்தே என்போன்னு சொல்லிக்கிறேன். அம்டா யார் போன்று இசைப்பவள் அமிழ்தே போன்றின் போல் அப்படி சொன்னேன். அப்படியா சார் ரொம்ப சந்தோஷம். அப்போ கண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கானா சார் இது லவ் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜ் கேட்டான். அவன் கேள்வி கண்ணைக்கு முதல்ல பார்த்துருக்கானா இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? டே அரேஞ்ச் மேரேஜா கண்ணை இப்போ தான் முத முதல்ல பார்க்குறான். இப்போ தானே சார் பார்க்குறான். இப்போ தான் பார்க்குறான். இப்போ பார்க்குறவனுக்கு இதுவரை கண்ணிட்டு பேசாதவனுக்கு கண்ணிய முகத்தையும் காணாதவனுக்கு பார்த்த உடனே யாருடைய பிறவா இசை என்போ அலையடை பிற அமிர்ந்த என்போ எப்படி தான் சொல்ல முடியுது இதெல்லாம் பொய்யானே அப்படின்னு சொன்னான். ஆனால் அசன்ட்டேன். ஆனால் இளங்கோடிகள் அவள் வருமானம் அல்ல, நம்மளே மாதிரி அவள் கிடையாது. ஒரு கவிஞர் அளவா என்னைக்கா ஒரு பையன் இந்த மாதிரி கேள்வி கேட்டான், நீங்கள் பதில் சொன்ன சொல்லி இந்த பாட்டெல்லாம் பாட்டு சொன்னாரா நீ சொன்ன நல்ல கேள்விதாண்டா. ஆனால் இவ்வளவு பாராட்டு வரையும் இவ்வளவு புகழ் வரையும் இப்படி கண்ணையை பாராட்டுவதெல்லாம் பொருந்தா கட்டுரை உரையா கட்டுரை என்று கண் ஏற்ற இளங்கோடி சொல்கிறாருன்னு ஒரு இலக்கியத்திற்கு அச்சாணி கொடுத்தவன் ஒரு இலக்கியம். அப்போதான் இலக்கியம் எங்கே வாழ்கிறதுன்னு சொல்கிறேன். நீ படிக்கணும். அம்மா சொன்ன மாதிரி ரசித்து பார்க்கிற பழக்கம் என்பது எப்போ இருந்தாலும் இங்கே இருக்கிறவனா நல்ல மிகச்சிறந்த கவிதம். டைம் வந்து எங்களை எப்பொழுதுமே அப்படித்தான் எங்களுக்கு நேரம் காலம் இங்கே போனாண்டு அப்படி தான் முந்திராண்டு அப்படி தான் என்ன இது ஆறு ஆறு பேர் மூணு கூட ஆறு பேர் ஆளுக்கு கால் நேரம் வச்சாலும் ரெண்டு நேரம் நான் கடைசியில் முடிவரே அடுத்த வருஷம் நினைக்கிறேன். என்ன பெரிய தப்பாக போகுது எங்கள் தீர்ப்பு கேட்காட்டி கெட்டால் பெரிய ஆனால் நல்ல விஷயம் நல்ல கவிஞர்கள் அது கண்ணாசி யார் வாடி யாருன்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா பாருங்கள், வினோதமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்போ கடவுள் வாழ்ந்தது எதாக இருந்தாலும் சரி வித்தியாசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு அது ஒன்று வேணாம். ஒரு தெரிஞ்சா கோயிலுக்கு போனான், கோயிலுக்கு போய் சாமி மட்டும் போனான். ஏன் வேண்டாம் போனான்னா பத்தாவில் மூணு தடவை ஃபெயில், பத்தாவில் மூணு முறை ஃபெயில், நாலாம் முறை பரிச்சளவு போனான். அப்போ வேண்டிக்கிட்டான், எப்பா எல்லாரும் கேள்வி பண்ணுறாங்க தாங்க முடியல, தயவுசெய்து கணபதி பிள்ளையாரே உன்னை வேண்டேன் எப்படியாவது இந்த பரீட்சையில் நான் பாஸ் ஆகும். அப்படி பாஸ் பண்ணிட்டுன்னா சத்தியமாக சொல்கிறேன் உனக்கு 25 தாங்க உடைக்கிறேன். இது சத்தியம் சொன்னோம். ஆச்சரியம் பாருங்க, அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு மார்க் ஓரளவுக்கு வாங்கி பாஸ் பண்ணிட்டான். அவனுக்கே ஆச்சரியம், நம்ம எப்படி பாஸ் பண்ணோம்? எவனா பார்க்காமல் படிக்காமல் பாஸ் பண்ணாங்களா? எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு வச்சான் போய் தாங்க உடைக்கணும்ல பாப்போன்னு விட்டான். அப்புறம் நான் பார்த்தேன் ஹையர் செகண்டரி படிக்கலாம் பார்த்தேன் அவனால் முடியாது. அந்த ஊரில் ப்ரைவேட் பேங்கில் ஒரு வாட்ச்மேன் வேலை கிடச்சிச்சு, அப்ளிகேஷன் போட்டான். அப்ளிகேஷன் போட்டு நேராக முருகப்பெருமானை பார்த்தான். எப்பா முருகப்பெருமானே என்னால் ஒன்றும் முடியாதுண்ணா,
மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எனக்கு கையில் காசும் கிடையாது, மண்டையில் அறிவும் கிடையாது, முடியாது. எப்படியாவது பேங்கில் வாட்ச்மேனை விட்டு கிடச்சிச்சின்னா உன் அண்ணனுக்கு மூத்தது உடைக்க வேண்டிய பாக்கி ஒரு இரு தேங்காய் இருக்குது, அதையும் உடைச்சிட்றேன். உனக்கு உடைக்க வேண்டிய பாக்கி கண்டிப்பாக உனக்கு ஒரு இரு தான் உடைச்சிட்றேன். இது சத்தியம் என்ன? இது உண்மையை நடந்த கதை, திருநெல்வேலி நடந்த கதை. நான் உண்மை ஏதோ கதைக்காக சொல்லி வச்சுக்காங்க. தர்ம சக்கரம் என்றதில் ஒரு பையன் அறிந்தான், இது உடைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னான். என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த வேலை அவனுக்கே கிடச்சிச்சு. போய் உடச்சிக்கணுமா இல்லையா? உடப்போம். இப்போ அண்ணா அவசர விட்டான் பாருங்க. ஒரு 4 மாதம் சம்பளம் வாங்கினான், புதுசாக ஒரு சைக்கிள் ஒரு 3500 வாங்கினான். வாங்கிட்டு நேராக பேங்க் வாசல் நிப்பாட்டினான். பேங்க் வாசலில் மேலே திட்டினார், டே இந்த லெட்டரை கொண்டு போய் தூத்துக்குடியில் கொடுத்துட்டு உடனே இப்போ லெட்டர் கொண்டு போய் வாங்கிட்டு வாங்கினார். அப்போல்லாம் நெட்டு இவ்வளோ வசதி கிடையாது. ஏறினா பேங்க் வாசலே தூத்துக்குடி பஸ் வந்துச்சு, டக்குன்னு ஏறிட்டான். ஏறும்போது வச்சு பார்த்தா ஐயோ ஐயோ 3500 கொடுத்த வண்டி வாங்கின சைக்கிள் பூட்டாமல் வச்சுட்டு வந்துமே அப்படின்னு மனசு யோசிச்சான். அங்கேருந்து நெல்லையப்பருக்கு அப்ளிகேஷன் போட்டான். யாரு? ஷோர்மானுக்கு. எப்பா ஷோர்மானே, 3 மாதம் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சேர்த்த போனண்டா 3500 வாங்கிக்கிட சைக்கிள், நான் போகிற வரைக்கும் அது எந்த சூழ்நிலையும் அது திருட்டு போகக்கூடாது, கலாக்கூடாது, பத்திரமாக இருக்கணும், அது உயிரோடு இருக்கணும். அப்படி உயிரோடு இருந்துச்சுன்னா கட்டாயம் உன் மூத்த மனு உடைக்க வேண்டிய பாய்ச்சிருக்கு, அது உடைச்சிறேன். உன் இளைய மனுக்கு உடைக்க பாய்ச்சிருக்கு, அதையும் உடைச்சிறேன். உனக்கு போனஸாக 25 உடைக்கிறேன். இது சத்தியங்கம்மா. 6 மணி நேரம் இல்லை, 8 மணி நேரம் கழிச்சு வந்தான். சாயந்தரம் 4 மணிக்கு வந்தான். பேங்க் வாசலில் பூட்டாத சிக்கல், புத்தமிழ் சிக்கல் அப்படி இருந்துச்சு. மனசுக்குள்ளே முடிச்சிட்டான், இனிமேல் கடவுளை ஏமாற்றக்கூடாதான்னு 75 தேங்காய் வாங்கினான். நேராக பிள்ளையார் போய் உடைச்சான். அடுத்தாப்புல நேராக போய் முருகனுக்கு உடைச்சான். நேராக நெல்லையப்பர் கோயிலில் வெளியே சைக்கிளை பூட்டிட்டு உள்ளே போய் உடைச்சிட்டு வெளியே வந்தான். பூட்ட சிக்கல் காணா போச்சு, பூர்ண செஞ்சலே காணா போச்சு. காலை ஒரு மாதிரி இருக்குதுல்ல, பையன் ஒரு மாதிரி இருக்கான். இப்போ இதனால காலை இந்த அம்மா பேசுகிறாங்க டாஸ்மார்க் பற்றி, அதெல்லாம் சொன்னால் பெரிய வேடிக்கை. நான் அண்ணால் முடிச்சுட்டு திரு 40 நிகழ்ச்சி முடிச்சுட்டு நேராக வந்து மானாமரை மாட்டுத்தாவில் பஸ் ஏற 7 மணிக்கு ஏறுறோம். நான் மானாமரைக்கு போகிறேன். மானாமரைக்கு போகிறபோது சொல்கிறேன், டிரைவர் கண்டக்டர் சொல்கிறாரு, ஐயா இந்த பஸ்ஸு LSS, நேராக அடுத்தது மானாமரை நிற்கும், நடுவில் எங்கேயும் நிற்காது, தேவசு இறங்கிங்கன்னு சொல்கிறேன். மானாமரைக்கு நடுவில் திருப்பாச்சித்துன்னு ஊர் இருக்கு, ஊருக்கு 7:30 மணிக்கு ஒரு 7:30 வந்துட்டான். டாஸ்மார்க் திறக்கவே இல்லை, ஆனால் அவனுக்கு கொண்டு ஸ்பெஷலாக தந்துச்சுட்டாங்க. ஃபுல் லோடில் ஏறுறான், ஏறி சொல்கிறான், மானாமரைக்கெல்லாம் திருப்பாச்சித்து நிற்கணும்னு சொல்கிறான். கை பிடிக்கலாம், திருப்பாச்சித்து நிற்கணும்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன், திருப்பாச்சியை நிற்காதுப்பா, மானாமரை தான் நிற்கும், நீ இறங்கிக்கிறோம். ஆ அரசாங்க பஸ் தானே நிற்கும், நீங்கள் திருப்பாச்சி மேலே போகுது அங்கே தான் போகுது நிற்குன்னு சொல்கிறேன். நாங்கள் எல்லாம் சொல்லிட்டே அது 3 பஸ்ஸு போகிற ஏழை ஏண்டா எங்கள் உயிரை வாங்குறேன், அது 3 பஸ்ஸு போகிறேன். ஏ சும்மா ஐயா என்ன அரசாங்க பத்தின அப்படின்னு கடைசியில் அவனு எல்லாரும் சொல்லி பார்த்தேன். அவன் முடிவு என்ன, வீர பரம்பரையில் பிறந்தவனான், வீர மரக்குடியில் பிறந்தவனான், ஏறின பஸ் சொல்லி இறங்க மாட்டேன்டா. மானாமருக்கு டிக்கெட் போட்டு விட்டான். மானாம டிக்கெட் பிள்ளை அவன் என் பக்கத்தில் உட்காந்து, எப்பவுமே குடியாத பக்கத்தில் உட்காந்து பேசக்கூடாது, பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வேறு மாதிரி ஆயிடும். ஏன்னா ஒரு ஊர் வந்து அவன் குழந்தைய ஒருத்தர் பேசிட்டு இருக்க, அவன் பதில் சொல்லிட்டே வந்தேன். அவன் பேச பேச அவன் பதில் சொல்லிட்டே வந்தேன். பின்னாடி ஒருத்தன் சொன்னான், 2 குடிகாரங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா மோசமாக போயிடும். அவன் பேசும்போதான், என்ன சார் நீங்க அவன் ஓங்கி தொலை தட்டினான், என்ன சார் பண்ணுறீங்க, இன்னும் நிற்காதம்ம, என்ன சார் படித்து கிழிச்சிங்கன்னு கேட்டேன். என்ன கேட்க வேண்டிய கேள்விங்களா? நல்ல கேள்வி தான் கேட்குறேன், ஆனால் பொருத்தமில்லாம கேட்க போ, என்ன படித்து கிழிச்சிங்கன்னு கேட்டேன். என்ன சார் பஸ்ஸு அரசாங்க பஸ் தானே, அதுதான் பொதுவாக நிற்காதே நிற்கணும் அப்படின்னா நிற்கும். நான் என்ன பண்ணுறது பண்ண நிற்கிறது, என்ன சார் பஸ் அப்போ ஓகே அடிக்கிறேன், தொடர் வேறு வலிக்குது, நைட்டில் தூங்காமல் வந்திருக்கேன், ஏன்டா எனக்கு கொள்கிற அப்படின்னு அவன் பேசாமல் வந்து பேசணும்னு பேச அப்படின்னா. அண்ணா திருப்பாச்சி திருப்பணம் தாண்டி திருப்பாச்சிக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு பதற்கு முன்னாடி வாயில் ஒரு சீட்டு துவைச்சான் துவைச்சுண்ணா. முன்னாடி பெண்களாக திரும்பி பார்த்தாங்க, அப்போ தான் கோவம் வந்துச்சு. இந்த 7:30 நிற்கிற பெண்களாக உட்காந்துருக்கா சீட்டு பிடிக்கூடாது,
இப்பதான் பேசுறியா இருக்கும், இப்பதான் ஆண் வந்திருக்க அவளுக்கு கேட்கிறான், இப்பதான் ஆண் வந்திருக்க, இது வரைக்கும் பேச ஒன்னும் பேசல, ஏ ராய் ஏ சீரட்டு நான் ஊதி உனக்கிறேன்னு கேட்டான். அவன் ஒண்ணு சொல்ல முடியல, கண்டக்டர் வந்தாரு, டே நீ ஏறு வந்து தப்பு பண்ணிட்டு இருக்க, சீரட்ல பஸ்ல குடிப்பிட்டு வந்தான், கண்டக்டர் நான் அப்படித்தான் ஊதிவேன், அப்படித்தான் குடிப்பீங்கண்ணா, இறக்கி விட்டுறேன், இறக்கி விடு, இறக்கி விட்டுறேன், இறக்கி விடு, இறக்கி விடா, இறக்கி விடலாம், டக்கு மிஸ் அடிச்சா டக்கு நின்றுச்சு, சொல்லிட்டு சொன்னா தேங்க்யூ கண்டக்டர், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கல, முதல் ஸ்டாப் நிக்கல, நடுவில் நிச்சு வீடு பக்கத்துல வீடு, அவன் சொன்ன வீட்டு பக்கத்துல நிப்பாட்டிங்க சார், வாங்க ஒரு காட் ஷாப் போவோம், அவன் எவ்வளவு விவரமா இருப்பான் பாருங்க, இவனை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை ஓட்டுறோம், ஆனா இந்த மத்தியில வந்து நாங்களாம் பேச வந்திருக்கிறோம்னா உண்மையிலே வந்து பாராட்ட பண்ண வேண்டிய விஷயம், ஏன்னா ஒன்றும் சொல்ல முடியாத காலகட்டத்தில் இருக்கும், ஆனால் நல்ல விஷயங்களை பாடுவேன், இப்போ கண்ணாசம் வாழிகளும் நிறைய பேர் சொல்ல வந்திருக்கிறாங்க, என்ன விஷயம் பண்ணும் கண்ணாசன் யாரு வாழியார் சொல்லிட்டு பட்டி பண்ண ஆரம்பிச்சிடலாம், கிட்டத்தட்ட 1949 வந்து கண்ணாசன் வந்து தன்னுடைய பாடல் பண்ண ஆரம்பிச்சார், அவர் முத முத ஆசைப்பட்டது என்ன தெரியுமா, கதையில தான் ஆசைப்பட்டார், ஜூபிட்டர் நிறுவனம் வந்து முத முத கூப்பிட்ட போது 1931 பிறந்த போது என்ன சொன்னா முதல் ஆசைப்பட்டது தான், நேராக வந்து கதைகள்னு ஆசைப்பட்டார், கதையில ஆசைப்பட்டவர் முடியல, முடியல போது ரெங்கசாமி ஜூபிட்டர் நிறுவனம் ரெங்கசாமி ஒரு கேள்வி கேட்டார், ஏன்னா பாட்டு எழுத மாட்டேன்னு கேட்டார், பாட்டு எழுத மாட்டேன்னு கேட்டார், பாட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு, பாட்டு எழுத அப்படி அந்த மாதிரி என்னமே கிடையாது, பாட்டு எழுதுறேன், அப்போ கல்வனின் காதலி முதல் படம் கலங்காதரு மனமே அந்த பாட்டு அவருக்காக எழுந்தார், டே கவலைப்படாரா நான் பார்த்துக்கிறேன் கலங்காதரு மனமே பாட்டு வந்தார், 8 டே அந்த படத்தில் வந்து கடந்த 15 பாட்டில் இவருடைய பாட்டு 6 பாட்டு அதெல்லாம் தெரியாமல் போச்சு, 6 பாட்டு இந்த 6 பாட்டை பாடி முடித்த உடனே அவருக்கு முதல் பாட்டுக்கு 100 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க, அதுதான் அவரால், அதுக்கு பிறகு 1960 அவங்களுடைய விஷயம் ஓடிச்சு, ஓடின போது பாட்டு இந்த எப்படி தெரியுமா, அந்த காலத்தில் பாட்டு தெரியும் அண்ணன் சொல்லுவார், வரிக்கு வரி பாட்டு வந்தது, இப்போ நாலு 1900 நானும் முத முதல் என்ன செஞ்சோம், மதுரை தேவித்தர் இப்போ கிடையாது, இந்த தேவித்தர் ஒரு நல்ல காரியம் பார்ப்பாங்க, பழைய MKT தாரகபவர் பியு சின்னப்பா படத்தை போடுவாங்க, நானும் இப்பெல்லாம் ஒரு மங்கையக்கரசு படத்துக்கு போயிட்டோம், மங்கையக்கரசு 1944-43 வந்த படம் நினைக்கிறேன், மாதிரி பாட்டு வரும் அது பாட்டு அந்த அந்த தியேட்டரில் நாங்கள் 2 பேர் தான் இளைஞர்கள். இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருந்தது எனக்குலாம் ஒரு 1938 இங்கே இருக்க பெரிய விளையாடாது, 80 வயசு ஆளுநர் தெரியும் நேனகால ஒரு படம், நான் இப்போ ரங்கசாமி ஆச்சாரியம் ஒரு பாட்டு எடுக்கிறேன், அந்த படத்தில் ஒரு பாட்டு தான் உங்களுக்காக படிக்கிறேன், உங்களுக்காக சோறாக்க தெரியாத சோம்பேறி பெண்களுக்கு
சோராக்க தெரியாத சோம்பேறி பெண்களுக்கு வீராப்பு ஏது கடி புதம்பாய் வீராப்பு ஏது கடி. பாட்டு 1938. இந்த பாட்டுக்கு மத்தியில கண்ணாசன் நிற்கிறார். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். கவியரசு கண்ணாசன் என்ன சொன்னார், ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் எல்லா விஷயத்திலும், எல்லா விஷயத்திலும் நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் என்பதனால ஒரு பாட்டு 7 நாளில் 7 பாட்டு ஒன்று கேட்கிறார் ஸ்ரீதர். இங்கே இருக்க பெரியமுத்தியம் நெஞ்சலூர் ஆலயம் போடா 7 பாட்டு 7 நாளில் வேணும் கேட்குறாரு. அப்போ கண்ணாசன் எம்எஸ் குத்துறான், குற்றாலம் போவோம், சீசன் நல்லா இருக்கு, அங்கே உட்காந்து நல்லா வரும் அப்படிங்கிறான். சரி போங்க குற்றாலத்தில். அப்போ இப்போ மாதிரிலாம் பெரிய லாஜி, அப்போ பாண்டிய லாஜ் இங்கே யாராவது குற்றாலம் போட தெரியும், பாண்டிய லாஜா பெரிய லாஜ் அப்போ அந்த லாஜில் ரூம் போட்டாச்சு. ரூம் போட்டு நம்ம எம்எஸ்வியும் யார் நம்ம கண்ணாசன் உட்காந்துருக்காங்க. டே ஒரு வாரத்தில் 7 பாட்டு வந்துடும் நெட்டு போடு. அண்ணே சாப்பிடுமா கேட்டா சாப்பிட்டாச்சு. மெட்ட போறான், மெட்டுக்கு பாட்டு போறான், நல்லா அடிக்கிறீங்க. அப்படி வெளியே போயிட்டு வருவானே, வெளியே போயிட்டாச்சு. இப்படியே மெட்டுக்கு வெளியே போக சாப்பிட ஒரு வாரம் 6 நாள் ஓட்டிட்டாங்க. 6 நாள் டிபி கால் போட்டு ஸ்ரீதர் பேசுறாரு, என்னப்பா எல்லாம் முடிச்சிங்களா அண்ணே? 6 பாட்டு முடிச்சது, 1 பாட்டு தான் பாக்கி, 1 வரி கூட எழுதல. 6 பாட்டு முடிச்சது, 1 வரியா பாக்கி, நீ முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நல்ல டைரக்டரா, நம்ம நிறைய சான்ஸ் கொடுக்குறாதான், கொலை பண்ணிடாத எழுது. அண்ணே வெளியே போயிட்டுமே கண்ணாசன் கோவம் வந்துருச்சு, எம்எஸ்சி கோவம் வந்துருச்சு. இந்த 6 மணி இப்படி தூக்கி நங்குன்னு வச்சேன், இன்னேருந்து நீ வேற வேலை பார்த்துக்க, நான் வேற வேலை பார்த்துக்குறேன், ஆளை விடு, வியாபாரமே வேண்டாம் விட்டு, இன்னேருந்து நீ வேற வேலை பார்த்துக்க, நான் வேற வேலை பார்த்துக்க சொன்ன உடனேயே டக்குன்னு கண்ணாசனுக்கு மனசங்க வச்சு அப்படியே போய் செவுத்துல சாஞ்சிட்டு சொன்னது நீதானா சொல்லே. நான் ஒண்ணு சொல்லடா, நான் ஒண்ணும் சொல்லடா, நீ சும்மா ஒன்னே மாத்தணும்டா, அதான் ஒண்ணு இல்லை, நீ போட்டு மெட்டிக்கு தான் பாட்டு. சொன்னது நீதானா சொல் சொல் வரும் தெய்வத்தின் மாதில் கூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோ கை தொடலாமா. இந்த பாட்டு எழுதி முடிச்சுட்டு ரெக்கார்டிங்கில் முடிஞ்சு போச்சு. சாயந்தரம் கண்ணாசன் போன் பண்ணுறாரு எம்எஸ்விக்கு, அண்ணே ஒரு விஷயம் என்ன, இந்த தொடலாமா என்ற வார்த்தையை படலாமான்னு மாற்ற முடியுமான்னு கேட்டேன். இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் காலத்தில் மாற்றலாம், அன்னைக்கு இருக்கிற ரெக்கார்டிங்கில் மாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏ அதெல்லாம் மாற்ற முடியாதா? இல்லைண்ணே நல்லா இருக்கும். ஏ தொடலாமா படலாமா ரெண்டு மூணு தான்டா அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே படலாமா மாற்ற முடியுமா? முடியாத பார்க்கணும். சாயந்தரம் எம்எஸ்சி வந்து கண்ணாசனை பார்க்கும்போது, ஏண்டா அது என்ன என்ன ரெண்டு பேரும் நல்லா இருக்கேன், இல்லை வேறு விஷயம் அது நெஞ்சிலோ பாடினா அந்த கதாநாயகி வந்து என்ன சொல்லுவான்னு கேட்டால், கிழமை இறக்க போகிறான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாள், அதை சொல்லி வர்ற பாட்டு படம் பார்த்தா தெரியும். அப்போ சொல்லுவான், நான் விரும்புகிற ஒரு தலைவி உடைய உடம்புல இன்னொருத்த கை தொடராமல் படலாமா, தொடுவது என்பது தெரிந்தே தொடுவது, தொடுவது என்பது தெரிந்தே தொழுது, படுவது என்பது தெரியாமல் படுவது. நான் சொல்கிறேன் இது தொழு தெரிந்தே தொழுது, நான் பேசும்போது கை படுது, இது தெரியாமல் படுவது. என் தலைவின் மீது இன்னொரு ஆடவன் கை தெரியாமல் கூட படக்கூடாதா? படாது என்று வார்த்தை போட்டால் நலமாக இருக்கும் யோசித்தானே அவன் தான் கண்ணதாசன். அப்படி இந்த அபூர்வ கலைகளை பற்றி யார் இந்த 3 பேர் பேச வந்திருக்கிறாங்க, அற்புதமான ஆள், அருமைக்குரிய என்னுடைய வகுப்பு தோழர், தியாகராஜர் உள்ளதி தோழர், நல்ல உறக்க பேசுகின்ற, நிறைய பேசி போட மணி பார்த்தா தான் சுருக்குமார், உறக்க பேசுகின்ற செந்தூர் அவர்கள், மதுரை கல்லூரியில் வந்து
பேராசிரியர் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கார். சிம்மத்தூரில் எல்லா ஊர்லேயும் நாங்கள் பேசிக்கிட்டோம், சந்தோஷமாக இருக்கோம். அடுத்தது நான்லாம் வந்து பேசணும் ஆச்சரியம் கிடையாது, நாங்கள் இவங்களாம் தம்பி தான். ஆமாம், இவர் வந்து ஒரு தனியாக ஒரு கவிஞர், அவர் இலக்கியம் போன்ற துணைத்தில் இருந்து கொண்டு நல்ல இலக்கிய பணி செய்து கொண்டு அருமைக்குரிய இளவரசு இளங்கோவர்கள். அதை உட்காந்து பாருங்க, அவங்க வந்து அவங்க சொல்லு பெரிய இடம் இங்கே நிறைய இங்கே வந்து பார்த்துருக்காங்க. எங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டால் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவங்க வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ தமிழ் ரெண்டும் படிச்சுட்டு புள்ளியல் ஆசிரியராக பணியாற்றி இப்போ ஓய்வு வேண்டாம் சொல்லி வெளியே வந்தாங்க. அவ்வளவு மீட்டிங் நாங்கள் எங்களை எவ்வளோ கூப்பிட மாட்டேங்கிறேன். நாங்கள் என்ன நாங்களும் இப்போ ஒரு நாளைக்கு எனக்கு மூணு தடவை பேசுகிறது. இப்போ பெரம்பலூருக்கே லெட்டர் போட்டுறாங்க, நான் பெரம்பலூர் வருகிறேன், என்னை பயன்படுத்தி கொள்ளவும் என்ன பல பள்ளிகளுக்கு போட்டு அப்படியே ஒவ்வொரு காலையில் ஒரு ஸ்கூலு மதியம் ஒரு ஸ்கூலு சாயந்தரம் அப்படி பேசுகிறார். அற்புதமான பேச்சாளர், நல்ல அற்புதமாக பேசுகிறாங்க. மூணு பேர் இந்த அழைக்கிறாங்க. பாலி, பாலி என்ற கவிஞன் எப்படி கேட்டீங்க, அற்புதமான கவிஞன். இந்த என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, பாலியை பற்றி ரங்கராஜன் இயற்பெயர் உண்டு. அவர் உண்மையில் வந்து பாடகரான கவிஞராக ஆசைகள் இல்லை, ஓவியராக ஆசைப்பட்டார். மாலி இடத்துல வந்து ரொம்ப தன் குருநாதர் ஆக்கிட்டு மாலியை ரொம்ப ரொம்ப திரும்பி பார்ப்பார். அந்த மாலியுடைய மயக்கத்தினுடைய பேரை பாலி என்று மாற்றிக்கொண்டார். அவருக்கு ஒன்று பாடல் வாய்ப்பு வராத போது டிஎம்எஸ் தான் முதலமைச்சர், வேண்டாம் மாட்டை கொண்டு போய் தண்ணிக்குள்ள முக்கிக்கிட்டு வில பேசணும் நிற்குமாடா, எரும மாட்டை தண்ணிக்குள்ளே முக்கிக்கிட்டு வேலை பேச வைக்க மாட்டேன், வெளியே வந்து காட்டாண்டா நிற்கும் அப்படின்னு முதமாக டிஎம்எஸ்ல வாட மெட்ராஸ் சொல்லுவார். மெட்ராஸ் வந்தார், மெட்ராஸ் வந்து முதமாக புதையல், அதாவது சிவாஜி கணேசன் இப்போ முன்னாடி புதையல் ஒரு படம், அந்த படத்துக்கு ஒரு பாட்டு இருந்தாரு வெளிவரல, ஆனால் அந்த படத்தை பாட்டு எழுதி முடிச்சோன்னு அடுத்து வந்து ஒரு வரி எழுந்தார், ரொம்ப அழகான வரி. அந்த வரி எழுந்த போது அவருக்கு மிகப்பெரிய ஆற்றல் கிடச்சி ஒரு மெட்டு, நிலவும் தாமரையும் உணதம்மா, நிலவும் தாமரையும் உணதம்மா, இந்த உலகம் உருணா உணதம்மா என்ற பாட்டு எழுதணுன்னு கன்னடத்து இசையமைப்பாளர் கஸ்டின் சொல்றவர் இந்த பாட்டு அப்படியே மொழிபெயர்த்து கைவிட்டார், நீ மிகப்பெரிய கவிஞராக மாறுவாய் சொன்னாரு. அது பிறகு முதன் முதல் நல்லவன் வாழ்வானில் தான் ஒரு பாட்டு முதமந்துச்சு, அந்த பாட்டு தான் நல்ல வாழ்வாளன் முதல் முதல் பார்த்து சிரிக்கின்றான் இறைவன் சிரிக்கின்றார் என்று சிந்திய கண்டீர் என்ற பாட்டோட அமர்ச்சு. மாபெரும் கவிஞன், மிகப்பெரிய கவிஞனாக வளர்ந்து இன்று மறைந்துட்டாரு. இருந்தாலும் அவருக்கு ஒன்று வாலிப கவிஞராக எப்படி வளர்ந்தார் என்பதற்கு நிறைய விஷயம் சொல்லணும், நேரம் இல்லை. அவரை பற்றி பேசுவதற்காக திருச்சி தனியார் கோயிலே பேராசிரியர் உருது கல்லூரியிலே பணிந்து கொண்டார், அதான் உருமு தலட்சுமி கல்லூரியிலே தமிழ் பேராசிரியர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற என் அருமை சகோதரியார் அருமைக்குரிய என் மனோன்மணி அவர்கள் பேசுகிறாங்க. இன்னும் அவங்கள மாதிரி தான் மாதம் 30 நாளில் 60 மீட்டிங் போகிறவங்க, அப்புறம் 6 மீட்டிங் போனாங்க பேசிட்டுருக்காங்க. எல்லா எல்லா நடுவர்களையும் பேசிட்டுருக்காங்க. அவங்க முக்கியம், நான் மட்டும் இல்லை, நானும் சொன்ன பேசுங்கண்ணே இந்த தந்தீங்களா இல்லையா, நல்ல வேலை இந்த வரல இல்லை, நான் கஷ்டப்பட்டுருக்கேன். எல்லா அணிகளையும் பேசிட்டுருக்கிறாங்க. நல்ல அந்த அண்ணே வர முடியுமா கேட்டால் ஆ ஓய் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு வராமல் இருக்க மாட்டாங்க, சில பேர் சொல்லிவிட்டு வேறு மாதிரி போகிறாலாம் உண்டு, நான் சொல்லி தப்பாக நினைக்கிறீங்க. அந்த வேறு மாதிரி இடத்த கூப்பிட்டா அண்ணே எனக்கு உடம்பு முக்கியமான ஊரில் வேலை வந்துச்சுன்னு அந்த விஷயம் இந்த சொல்லிட்டு வேறு மாதிரி டக்காச்சு போயிடுவேன். ஆனால் சொல்லிட்டானா ஒரு டிவி நிகழ்ச்சியே வந்தால் கூட உதறிட்டு நல்லவர்களுக்கு உறுதியாக இருக்கிற அருமை சௌதியா இன்று உங்களுக்காக பேச வந்திருக்கார். வாழ்த்துக்கள். அடுத்தவர்களுக்கு பார்த்திங்களா, இவர் வந்து ஒரு அறிவியல் ஆசிரியர், அம்பிகா என்று சொல்கின்ற ஒரு மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் மதுரையில். நல்ல பண்பாடல், நல்ல கவிஞர் இவர். நிறைய தினமலர் வாரமலரில் மாத வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தன் இவர் கற்று பார்த்துட்டேலாம், அந்தளவு கற்றுவது கொண்டு நல்ல கட்டுரையாளர், நல்ல சிந்தனையாளர், நல்ல பாடகர். அவர் வந்து வாலி என்று பாடியிருக்கார். அது இப்படி திருநாவுக்கு சொல்கிறார். இவங்க நாங்கள் சொன்னால் நாங்களாம் ஏதோ அவங்க பாருங்கள் ஒரு தனியாக ஓரம் மதிக்க அப்படின்னா அவங்க பெரிய இந்தியாவை ஃபுல்லாக சுற்றி இருந்தாச்சு, தமிழ்ச்சங்கள்லாம் பேசிட்டாங்க, டெல்லியோட சமீபத்தில் டெல்லி கூட போயிட்டு இருந்தாங்க, நடுவரா அந்தளவுக்கு ஃபேமஸான எங்களோட நடுவராக போயிட்டு இருக்கோம், எங்களுக்காக வர்றாங்கன்னா அது பெருமை. எனவே நல்ல பாடகர், நல்ல கவியர், நல்ல அழகாக பாடக்கூடிய அந்த ஜோதிகா அவர்கள் இன்னைக்கு வாடின்னு இருக்கிறாங்க, அவரை அப்போ அழைக்கிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு போகணும், நேரம் எக்கச்சமாக இருக்கிறது. இருந்தாலும் நிறைய பேசணும் ஆசை தான். 10:11 மணி 11:30 முடிக்கணும். நான் ஒன்று ஆசைன்னா நீங்கள் நல்லா கேட்டீங்கன்னா நாங்கள் நல்லா பேசுவோம்,
நீங்கள் நல்லா கை கொண்டுங்க, நிறைய விஷயம் நல்ல விஷயம் இருக்கு, ஒரு தீர்ப்பு நல்ல தீர்ப்பும் இருக்கிறது. பாடலை கேளுங்கள், அவர்கள் நல்ல விஷயங்களை சொல்வார்கள். தயவு செய்து இந்த ஆறு பேருக்கு என்ன சொல்லணும்னா, ரெண்டு பேரும் எழுதின நல்ல விஷயங்கள் மட்டும் மேடையில் அரங்கேற்றுங்க. என் அன்பான வேண்டுகோள், ரெண்டு அணியுமே ரெண்டு கவிதையும் பேசி நல்ல விஷயங்களை அரங்கேற்றுகள். கெட்ட விஷயங்கள் பற்றி நம்ம கவலையே இல்லை, அதை விட்டுருவோம். என்ன அதுக்கு வேற மேடை இருக்கு, வேண்டே வேண்டாம், இந்த மாதிரி மேடைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்றைய சூழ்நிலையில் மக்களுக்கும் சமூகத்திற்கும் நல்ல விஷயங்களை சொன்ன கவிஞர்கள் முந்தி நிற்பவர் கண்ணதாசனே என்று பேச வருமாறு இந்த அருமை சொல்வது செந்துருளை அன்போடு அழைக்கின்றார். கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும்பிழாசா சதங்கையாடும் பாதவினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை தா கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் ஒன்றுண்டா. தோகைமையில் உழவும் கந்தன் சுடற்கடத்து இருக்கும் வெற்றி வாகையே சூணும் வேலை வணங்குவது எமக்கு வேலை. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய இந்த மாபெரும் நிகழ்வினுடைய நடுவர் நடுநாயகர் அருமை சகோதரர் இன்றைய நிகழ்வுக்கு நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்கவிருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்களே, என்னை தொடர்ந்து என் அணிக்கு அணி சேர்க்கவிருக்கின்ற அரிய பெருமக்களே, வாலிதான் சமுதாய சிந்தனைகளை பெரிதும் வலியுறுத்தி பாடியவர் என்று வாதிட வந்திருக்கிற அருமை சகோதரர்களே சகோதரிகளே, பெருந்திரளாக கூடியிருக்கிற பெரம்பலூர் வாழ் பெருங்குடி மக்களே, உங்களை பார்க்கிற பொழுதெல்லாம் எங்களுக்கு பொறாமையாக இருக்கிறது. ஏன்னா நீங்க ரொம்ப பொறுமைசாலிகள், எதையும் தாங்கும் எதையும் கொண்டவர்கள், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதற்கெல்லாம் நாங்கள் தலைக்க மாட்டோம் எதிர்கொள்வோம் என்று அமர்ந்திருக்கிற அருமை பெருமக்களே, ஆண்டுதோறும் எங்களை அழைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பெரம்பலூர் புத்தக திருவிழாவை ஒருங்கிணைத்து நடாத்தி கொண்டிருக்கிற ஆட்சியர் உள்ளிட்ட குழுவினரே, இந்த நிகழ்வை நல்லதொரு நிகழ்வாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஈடன் கார்டன் கல்வி நிறுவனங்களுடைய பொறுப்பாளர்களே, பெரம்பலூர் மக்கள் கலை பண்பாட்டுக் கழகத்தினுடைய அருமை சகோதரர் சரவண அவர்களே, இந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்து சிறப்பு செய்வதற்கு அடித்தளமாக இருந்த அருமை சகோதரர் மணிவாசன் அவர்களே, முருகன் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல வேளையில் வணங்கி மகிழ்கிறேன். இருபெரும் கவிஞர்களை சிந்திக்கின்ற நேரம், நம்முடைய கவிஞர்கள் வாழவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞர்கள் எதனால் வாழ்கிறார்கள், தாங்கள் விட்டு சென்ற அந்த கவிதைகளால் வாழ்கிறார்கள். வாலியும் கண்ணதாசனும் என்று ஒப்பிடுகிற பொழுது கண்ணதாசன் ஒரு திறந்த புத்தகம், எந்த விதமான ரகசியமும் அவருடைய வாழ்க்கையில இல்லை, அத்துணையுமே இந்த சபைக்கு இந்த மக்களுக்கு எடுத்து சொன்ன கவிஞர். தான் அனுபவித்து 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 வாழ்க்கையை அனுபவித்து அந்த அனுபவத்தில் இருக்கிற அத்துணை சிந்தனைகளையும் இந்த சமூகத்திற்கு விதைத்து சென்றவர்.
அப்படிப்பட்ட கவிஞரை சிந்திக்கின்ற பொழுது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. இப்படி ஒரு கவிஞன் தமிழ்நாட்டிலே பிறந்து கவியரசர் என்ற பட்டத்தை பெற்று இன்றளவும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதை விட பெருமை வேறு ஒன்றும் இருக்க முடியாது. கவியரசர் ரொம்ப அருமையா சொல்லுவார். அவருடைய முதல் கவிதை 1944 நடுவர் சொன்னார், காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு கருணாக பாம்படவே கருங்கூந்தல் பின்னலிட்டு என்று அந்த கவிதை தொடங்குகிறது. 1947 முதல் முதல் திரைப்படத்திற்கு பாடல் எழுதுகிற பொழுது கலங்காதே மனமே உனக்கு இன்னும் ஒரு நல்ல காலம் இருக்கிறது என்கின்ற வரிகளை போட்டு எழுதுகிறார் கவிஞர். அது மட்டுமல்ல, அவருடைய ஒரு செம்மாந்த நிலை அந்த கவிஞர் இருக்கிறார். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அது மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அது மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவர் நழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று தன்னுடைய கவிதை பதாகையை விரித்தவன் கண்ணதாசன். சமுதாய சிந்தனையெல்லாம் என்னங்க, குழந்தை தொடங்கி கடைசி வாழ்க்கையினுடைய இறுதி நிலை வரையில இருக்கிற சிக்கல்கள், சுவராசியங்கள், அனுபவங்கள், தான் பட்ட துயரங்கள் எல்லாவற்றையுமே தன்னுடைய எழுத்திலே கொண்டு வருகிறதா சிந்தனை. அப்படி பார்க்கிற பொழுது தாளாட்டு என்கிற அந்த ஒரு அருமையான சொல்லுக்கு இலக்கண வகுத்தவர் கண்ணதாசன். நீ எல்லா கவிஞர்களையும் பாருங்க, எல்லா கவிஞர்களுடைய தாளாட்டு பாடல்களையும் பாருங்க, கண்ணதாசனுடைய தாளாட்டு பாடல்களையும் பாருங்க. உண்மையிலே எங்க அந்த தாளாட்டில் இருக்கிற அந்த வாசிக்கிறது சுகம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த ருசி, அந்த ருசி வேறு எந்த கவிஞனுடைய தாளாட்டிலும் இருக்காதுங்க. சங்க இலக்கியத்தை நிறைய சொன்னாங்க எங்களுக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள். பாண்டியன் அறிவுடை நம்பின்னு ஒரு மன்னன் இருந்தான், அவனுக்கு எவ்வளவோ செல்வம், அரசனுக்கு எவ்வளவு செல்வம் நமக்கு தெரியுமில்ல, சாதாரண அரசியல்வாதிகளுக்கு இவ்வளவு செல்வம் இருக்கிற போது அரசனுக்கு எவ்வளவு செல்வம் இருக்குன்னு பாருங்க. ஆனா வாழ்க்கையில அவனுக்கு நிறைவே அடையல, ஏன் கேட்ட ஒரே ஒரு குறை, குழந்தை இல்லை. வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை வெளிக்காட்டுகிற குழந்தை இல்லாத நிலை அவனை ஒரு கவிஞனாக்கியது. பாடுறான் அந்த பாட்டை இன்றளவு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம், படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்வட விதிர்த்து மயக்குறு மாக்களை இல்லோருக்கு பயக்குறையில்லை தாம் வாழுநாளேனா. என்னடா வாழ்க்கை, வீட்டில் ஒரு மழலை தவழலைனா அந்த வாழ்க்கை அர்த்தமற்று போகிறதே, பயக்குறை இல்லை தாம் வாழ்நாளே என்று அந்த பாண்டிய மன்னன் தனக்கு வாரிசு இல்லாத நிலையை அந்த துன்பத்தை எடுத்துரைக்கிற பாடல புறநானூர் ரொம்ப அருமையா எடுத்துக்காட்டு. இத நான் என் பையன் சொன்ன விளங்குமா, படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குடுகுறு நடந்து சிறிய நேற்று சொல்லிட்டு இருந்துச்சுங்க சார், தமிழ்ல நடத்துங்கம்மா. என்ன சார் நீங்க வாட்டி இப்படியே சொல்லிட்டு போறீங்க, ஒண்ணுமே வழங்க மாட்டேங்குது. நிறைய சங்க இலக்கிய பாடல்களை எளிமைப்படுத்தி தந்த பெரிய பெருமை யாருக்கு தெரியுமா, கண்ணதாசன் தெரியுங்க. சபாஷ், ஒரு கவிதை போடுறாரு, மழை கூட சில நாளில் சங்கீத வீணையும் கம்மா மங்கால தந்த
அதுக்கு அப்புறம் முன்னாடி என்ன வாழணும், அந்த பிஞ்சு கை நம்மை வருடுகிற பொழுது இருக்கிற சுகம் பாருங்க, இதான் அனுபவிச்சு பாடுறங்கிறது. சரி, அதை மட்டுமா சொன்னாரு, எப்படி இருக்கணும் மனுஷன், மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் உள்ள வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவள் என்று போற்றி புகழ வேண்டும், உன்னை அறிந்தா நீ உன்னை அறிந்தா உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், தலை வணங்காமல் நீ வாழலாம். அடுத்து வருவோம், நல்ல உணர்வு, காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 என்று மகாகவி பாரதி எடுத்துரைப்பான். மகாகவி பாரதி பற்றி இப்படி அற்புதமா சில விஷயங்களை சொன்னாங்க, இவ்வளவு ஆழமா நான் படிச்சதில்லை, ஆனா இப்பொழுதுதான் சில பாரதியினுடைய பாடல்களுக்கு அவர் சொன்ன பிறகுதான் இப்படியும் பொருள் இருக்கிறதோ என்று என்ன தோன்றுகிறது. அதான் கவிதை, வாழுகிற கவிதை தான். படிக்க படிக்க புதிய புதிய கருத்துக்களை எந்த கவிதை தந்து கொண்டிருக்கிறதோ அந்த கவியன் வாழ்கிற கவியன். சில கவிதைகள்லாம் அப்படி படிச்சு அப்படி தூக்கி போடலாம், என்னடா எழுதி இருக்கான். ஆனா இன்னும் பாருங்க, மகாவீருடைய பாரதி பாரதியினுடைய கவிதைகள்ல ஊற்றுக்கண் போல புதிது புதிதாக நீர் வந்து கொண்டே இருக்கிறது, கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த காதலை பற்றி சொல்லுகிற போது கூட கண்ணஹாசனுக்கு நிகர் கண்ணஹாசன் தாங்க அருமையா சொல்லுகிறார். காதல் பொண்ண முறை பொண்ண இப்ப அப்படி பாடினாலும் பாவாடத்தாவே எங்க போச்சுன்னு தெரியல, இப்போ இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் போச்சுன்னா அப்படின்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு வந்துருச்சு. அருமையான பாட்டு போட்டார் விஜயதாம்பரத்துல, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அந்த திரைப்பட சூழலுக்கு ஏற்ப வெளிக்கொணர்ந்த பெருங்கவி, நல்ல மகள் வளர்கிறாள், பருவம் அடைகிறாள், நல்லா படிக்க வைக்கிறாரு, வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கிறாரு, கடமட்டாலும் பரவாயில்ல, இதுவரைக்கும் அது கேட்டு எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்லை, எது கேட்டாலும் வாங்கி தர,
அவர் வசதிக்கு மீறி எது கேட்டாலும் தன்னுடைய பெண் பிள்ளைக்கு வாங்கி வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு நாள் வந்து இவனை தான் விரும்புகிறேன், இவன் தான் என்னுடைய வாழ்க்கை துணைவனாக இருப்பதற்கு தகுதியானவன், ஆகவே இவனுடைய வாழ்வதற்கு நான் விருப்பப்படுகிறேன் சொல்லுகிற பொழுது மட்டும் பொட்டக்கழுத உன்னை படிக்க வச்சதே தப்பு, என்ன திமுரு உனக்கு, நீயா ஒருத்தனை தேர்ந்தெடுத்துக்கிற, யார் இந்த உரிமையை கொடுத்தது, தொலைஞ்சு போடுவேன் என்று இல்லத்திலே குமுறுகிற அந்த குமுறலுக்கு அடிப்படையில் அந்த பெண்மணம் படுகிற துயரை கண்ணாதனை தவிர வேற யாராலையும் எடுத்து சொல்ல முடியாதுங்க. ஆடை என்று கேட்டவுடன் தந்தவர் தானே அணிமணிகள் வகை வகையா செய்தவர் தானே சொன்னார் சிரித்தேன், பார்க்க சொன்னார் பார்த்தேன், எனக்கு என்ன ஓர் உணர்ச்சி இல்லை தோழி, காதல் இன்னமுதே வாழி வாழி, இதயம் காட்டும் கண்ணாடி பதனமில்லையா, இரு வழிகள் படைத்திருந்தும் தெரியவில்லையா, இதய வார்த்தைகளில் புரியவில்லை குடும்பம் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம். ஒரு ஆள் கேட்டாரு, ஐயா பேய பார்த்திருக்கேன், 15 வருஷம் அதனோட தான் குடும்பம் நடத்துறேன், இப்படி சில நேரங்கள் அமைஞ்சு போ, மனையாள் மட்டும் சரியாக அமையவில்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை நரகம். ஆனா தன்னுடைய காதுகள் பழுதுபட்டிருந்தா கூட கடைசி வரைக்கும் அவளோடு இருந்து தன்னுடைய மனைவி பத்தி பெருமையா பேசுவார் கண்ணதாசன். சரி, சகோதர பாசம், குடும்பத்தில் இருக்கிற சிக்கல், அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற அடிசல், இருந்தா ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு, இப்படி சிக்கலை யார் பாடுறது, கண்ணதாசன் தான் பாடணும். வாழும் போதிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார், வீட்டிலே உடைந்த பானையை மறித்து வந்தவன் பதைக்கும் நெஞ்சினை அனைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. வாழ்க்கை எப்படின்னா கல்புரங்கு இருந்த மல்லல் பேரியாற்று நீர் வழிப்படும் புனைவோல் ஆறுயிர் உரை வழிப்படும் என்பதும் புறநானூற்ற வரும் பாட்டு வரும். அதனால வாழ்க்கை எப்படி வரும் எப்படி போகும் யாராலையும் கற்பனை பண்ண முடியாது, நினைச்சு பார்க்க முடியாது. இதோட போட்டு சொல்லி முடிச்சிடறேன் நண்பர்களே, வாழ்க்கை எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது, பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும், பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும், வாழ்க்கைங்கிறது அப்படிதான். அதனால என்னதை ஜெயித்து என்னதை கொண்டு போகணும், இந்த சுடுகாட்டு வைராக்கியம் வாங்க
உரலாங்கோடி உக்கல் அழுதிட்டு பெயரை நினைக்கு பிணம் என்று பெயரிட்டு சூரிய இடங்காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு நீரிலில் மூழ்கி நினைப்புடிந்தாள் என்று திருமூலர் பாடுவார். அது வரைக்கும் பெரிய தத்துவமெல்லாம் பேசிட்டு போவாங்க, பணம் தூக்கிட்டு போற பின்னாடி போகணும், என்னடா காசு என்னடா சேர்த்தாரு உண்டா போறாரு, இவ்வாறு சும்மா போறாரு, இவ்வளவு சேர்த்து என்ன பிரயோஜனம், காசா பணமா, இது நம்ம கடைசி வரைக்கும் வரப்போதான்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் என்ன ஆகுது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு முங்கி எந்திரிச்ச உடனே என்ன அந்த வட்டி கணக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க, நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களேன்னு. அதனால வாழ்க்கையில என்னத்தை வந்துட்டு சாதிச்சோம், இப்ப கணாசனம் பேசிக்கிட்டு கூட அவர் பெரிய ஒரு பிரச்சாரிவை கோடி வர கிடையாதுங்க, எவ்வளவோ சம்பாதிச்சாரு ஒண்ணும் நாமதான் செத்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் இன்றளவும் அவர் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறார் என்று சொன்னார். நான் சொன்ன கவிதை ரொம்ப அருமையா சொல்லுவார், இறந்தவன சுமந்தவன இறந்துட்டான் அசோகர், ரொம்ப அவருடைய குரல்ல கேட்கணும், பறந்து பறந்து பணம் தேடி பாத துளட்டி நீராடி பிறந்து வந்த நாள் முதலா பேராகையுடன் உறவாடி அப்படி இறந்தவன எதிர்ப்பதன் வேலை செல்வரம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாழுக்கு பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், வண்டாய் எழுந்து வளர்களில் அமர்வேன், வாய்ப்புறம் தேனை ஊர்ப்புறம் தருவேன், பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன், புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இறந்தால் என்பனம் இறந்து விடாது, வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு, கல்லாய் மரமாய் காடு மேலாக மாறாது இருக்கையான் வடவிளங்கண்ணன், மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்தே ஏகுமென் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பார்த்திடம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வார் வார்த்தை உறம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உழைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று சொல்லி மிகச்சிறந்த கவிதை போதாக விதித்தவன் கண்ணதாசன் சொல்லி, கண்ணதாசன் மட்டுமே மிகச்சிறந்த சிந்தனைகளை சமூகத்திற்கு விட்டுச் சென்றவன் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு வாய்ப்பொழி கட்டமைக்கு நன்றி கூறவே நன்றி வணக்கம். ரொம்ப அற்புதமா நல்ல குரல் வளம் பான், நானு மாதிரி பான் ஆசைப்படவே முடியல, அந்த வகுப்புலேயே பாடிட்டு இருப்பாரு நாங்கள் கேட்டுட்டு போவோம் அந்த மாதிரி இப்பயே மாதிரி. ஆனால் எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்லை ஒன்று சொல்லிட்டு ஆரம்பிச்சிடேன். அந்த தாலாட்டு சொன்ன பார்த்தீங்களா, ரசித்து பழம் சொன்னார், ரசித்து ருசித்து பழம் சொல்லுவாங்க, அதை ஒரு ஆகும் சொல்லுவது தாலாட்டு பாடுற போது வித்தியாசம் போடுது, ஒரு பாட்டு கேட்டது சிங்கார புன்னகை கண்ணார கண்ணாடி சங்கீத வீணையும் கேளுக்கம்மா, சிங்கார புன்னகை கண்ணார கண்ணாடி சங்கீத வீணையும் கேளுக்கம்மா, மங்காத கண்களில் பையிட்டு பார்த்தாலும் தங்கமும் பைரமும் கேளுக்கம்மா, ஓ சிங்கார புன்னகை கண்ணார பாட்டு என் செல்வமே
என் ஜீவனே என் செல்வமே இழுத்து விடலாம், எங்கேயும் போதாது. நடுத்தர வர்க்கம் நான், என் வீட்டில் பெரிய காலு 12 அது நடுவில் தொட்டில கட்டி என் செல்வமே இழுத்து விட்ட டப்பு செவத்துல மாதிரியா கதை கந்தலா போயிரு. என்ன அன்னைக்கு எனக்காக பாடலாம், எங்கள் வீட்டு எனக்கு நடுத்தர வர்க்கம். மலர்ந்து மலராத பாவி மலர் போல வளரும் கிளிவண்ணமே, வந்து பிரிந்து பிரியாத காலை பொருளாக புரிந்த நதியில் விளையாடி கொடியில் தலை சேவி நடந்த இளத்தில் பாண்டு பாண்டு குடிச்ச எட்டு கட்டு குடிச்ச ஆறுக்காரு குடிச்ச என் செல்வமே இழுத்துல மேல போயிருக்கான். ஓரத்தாண்ட செல்வம் விட்டுக்கான். அந்த கிராமத்தில் இருக்க பெண்கள் தெரியும், இப்ப இருக்க பெண்களுக்கு ஏன்னா தாளாட்டம் தெரியாத வேறு விஷயம். உன் வீட்டில் ஸ்பிரிங் தொட்டுதானே, இதை ஸ்பிரிங் தொட்டுதான், ஸ்பிரிங்கை போட்டு இழுத்து விட்டா அது வாட்டி ஆடிட்டே இருக்கான். அதனால தான் இப்போ முடிஞ்ச பிறகு ஆடிட்டே இருக்காங்க. அது வேறு விஷயம், அது சொல்ல நேரம் இல்லை. பாருங்க வேகமாக போட்டு அந்த சின்ன சின்ன ஆறுக்காரு குடிச்சலை எட்டு கட்டு குடிச்சல தாய் தாளாட்டுறது இடம் பத்தாது. தாய் நடுவில் நிற்பாங்க, தொட்டில் மட்டும் ரெண்டு பக்கம் போகும் பார்த்தீங்களா, தொட்டில் மட்டும் ரெண்டு பக்கம் அந்த மெட்டில் போட்டான். பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் ஒரு பாத்தினுடைய ஆக மாதிரி இந்த மாதிரி இயல்பாக அனுபவித்து பாடிய அற்புதமான கவி நிறைய சொல்லி முடிச்சிருக்காரு. அது வந்து வாழ்க்கை சோகத்தில் அவன் மாதிரி பாட முடியாது, அனுபவிச்சு நீ காதல் சோகம் இதெல்லாம் பாடணும்னா அவனை தான் கூப்பிடணும், வேறு யாரும் கூப்பிட முடியாது. அக்கா நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆமாம், நீங்கள் வந்து ராத்திரி 12 மாப்பிள்ள ரோட்டு தெரியுமா, என்ன மாப்பிள்ள ஏண்டா அடிச்சானே போச்சு, கதை முடிச்சாச்சு, என் வாழ்க்கையை நாசமாக போச்சுடா, ஏண்டா வீட்டில் இருந்து வருவான் இருந்தோம் தப்பாக நினைக்கிறான், ஒன்று என்னை பெற்றவன் இன்னொன்று என் நம்பி வந்த நேராக வீட்டுக்கு போனேன்னா வீட்டுக்கு போனேன் என்னை பார்த்துக்கிட்டு நான் என்ன பாவம் பண்ணேன், எங்கள் வீட்டில் எப்படி வாழ்ந்தேன், எங்கள் வீட்டில் எப்படி இருந்தேன், இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஒரு மாமியாசம் அவளுறா, இதை பார்த்து எங்கள் அம்மா இவ்வளோ 10 வந்து பெத்தையினை பார்த்து இப்போ வே வச்சுட்டு ஆறியாரு நீ மனுஷன் அவளுறா, இதை பார்த்து எங்கள் அப்பா ஈச்சல் வந்து சிரிச்சுட்டு இருக்கிறார். அவருக்கு என்ன சொல்லி யான் பற்றி இன்னும் பெரிய வையை நினைக்கிறேன். இதை அப்படியும் உள்வாங்கண்ணா வீட்டில் நடக்க சண்டை அப்படியே இருக்கு. பாட்டா பாடல குரங்காய் பிறந்த மனிதனின் வாழ்வில் குழப்பம் ஏதும் இல்லை, குழந்தை மனைவி அண்ணன் தம்பி கூட்டம் திருவில்லை, ஆசை பாசம் காதல் விழுந்தால் அமைதியானதில்லை, அழிந்தான் தவித்தான் குடித்தான் அடிந்தான் யாருக்கு லாபம் படைத்தானே படைத்தானே என்று மயக்கமெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் குழப்பம் ஆகிப்போச்சு, யாரா கல்யாணம் ஆகுது இளைஞர் இருக்கீங்களா, ஆ மரியாதையே கல்யாணம் பண்ணு லாமட்டி இழுச்சா என்ன. ஆனால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், எங்கள் குழுவின் சார்பு ஐடியா சொல்கிறேன். திருமணத்துக்கு முன்னாடி என்ன செய்யற, உன் ஜாதகத்தை ஒரு கவர் போடு, அதை இன்னொரு கவரில் போடு,
அது இன்னொரு கருப்பிட்டு பெருக்கால் வச்சு ஒட்டி கார்பேஜ்களும் பூட்டிவிடும். உன் ஜாதமே வேண்டாம், உனக்கு வரப்போகிற மனைவி ஜாத்தை எடுத்துக்க, அந்த பொண்ணு பெண் ஜாத்த, உங்கள் அம்மா ஜாத்தை எடுத்துக்க, ரெண்டையும் போய் ஜோசிட்டு உங்களுக்கு வேறு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துருமா. கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கண்ணி உன் மறு வீடு தென்னகம் பட்டிமன்றங்களில் முடிசூடா இளவரசராக விளங்குகிறார். தமிழகத்திலே பகல் நேரம் மட்டுமல்லாது இப்படி இரவு நேரங்களிலும் பல்கலைக்கழகமாக திகழ்கிற நல்ல நடுவர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, பேச்சாளர்களுக்கெல்லாம் நல்ல முன்னோடி பாரதி வழிவந்த அன்பிற்கினி அக்கா பர்வீன் அவர்களே, சோகத்துறையை கிழித்தறிய கிளம்பிய மாட புறாக்களாக வீற்றிருக்கக்கூடிய பெரம்பலூர் வாழ் அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நடுவரர்களே, இப்ப நேரங்கிறது தலைப்புக்குள்ள வந்துடலாம். இந்த ஊரை பத்தி பாராட்டீங்களே, போகும்போது அஞ்சு கிலோ வெங்காயத்தில் வாங்கிட்டு போங்க. ஏன்னா இந்த ஊர் வந்து சொன்னாங்க, சின்ன வெங்காயத்தை பேர் பெற்ற ஊரா, அதிகமா விளையிற. நீங்க படிச்சு போய் போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்து பேப்பர்ல ஒரு பெண்ணை பற்றி பக்கத்து கிராமம் வேலைக்குடின்னு கிராமம், அந்த குஞ்சமா பேரு, அவங்க மக்காச்சோளத்தை மிகப்பெரிய முன்னேற்றம் செய்து சாதனை படுத்தி கலெக்டர் பாராட்டி பத்திரம் கொடுத்ததாக போய் சென்னையில போய் மூடிட்டு வந்து அந்த பெற்ற ஊர் இது. அவ்வளவு பெருமையான ஊர். ஆனா போமா அதுவும் தருவாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் எங்க மாமா. ஆக அதை சொல்லி நான் வரும்போதே போன் அடிச்சு அவரு சமயபுரத்துக்கு போயிட்டேன். அவர் ஏற்கனவே 10 கிலோ வெங்காயம் கொண்டு வந்து நாங்க கருவடகம் போட்டு வச்சிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவர் நினைக்கிறாரு அது கூட கருவடகமா தான் போடுவாங்க போட்டுருக்கு, இந்த பிள்ளை வீட்டுல பெடமா போட மாட்டாங்க போட்டு நினைச்சுக்கிறேன். இல்லக்கா, இந்த ஊர்ல உன்னெல்லாம் பார்த்தா வச்சுக்க, அந்த ஆட்களை வரல. என்ன சிப்பம் செய்யறவங்கனால சிப்பம் செய்யறவங்க எல்லாம் பக்கா பார்த்தாங்கன்னா அப்படி அற்புதமா வடிச்சிருவாங்க. தமிழ்நாட்டிலேயே எல்லா இடங்களையும் தேரை வடிவிக்கின்ற எல்லா சிற்ப கலைகளும் இந்த மாவட்டத்தில் இருக்கிறாதான் பெருமை. எல்லா ஊரில் திருவாரூர்ல ஓடுற தேர் முதற்கொண்டு பார்க்கிற போது இந்த மாவட்டத்துக்கு போற சிற்ப கலைகள் தான் மிக அற்புதமா செய்யலான் செய்தி. இதெல்லாம் முதல்ல சொல்லுது, நேரம் இல்லை. ஆனா அப்பப்ப சொல்லிக்கிறது நேரம் இல்லைன்னு இடையில இடையில 10 விஷயம் நீங்க சொன்னதுக்கெல்லாம் நேரத்தில் சேர்க்க கூடாது. பார்ப்போம் பார்ப்போம். அதே பொதுவாவே சமூகம் இப்படி குண்டக மண்டக தாங்க புரிஞ்சுக்கோ. நான் வந்து துபாய்க்கு போயிருந்தேன், ஒரு விளம்பரம் தான் சொல்லணும்ல. எங்க பர்வீனாக்கா உலக நாடுகள் பூரா போயிருக்காங்க, நான் ஒரே ஒரு நாடு ஒன்னே ஒண்ணு கன்னியாகுமரி துபாய் தான் போயிருக்கேன். நான் அதையாச்சும் பேசறதுக்கு தான் போறேன். அங்க போயிருக்கும் போது பிளைட்ல முன்னாடி நிற்கும் போது அந்த பணிப்பெண்கள் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு வெல்கம் வெல்கம் அழகா சொல்லிட்டு நீங்க போயிருக்கீங்களா? அப்படி உள்ள போகும்போது வெல்கம் வெல்கம்னு கும்பிடுச்சுடான்னு என் பையன்கிட்ட போய் சொல்றேன், என்கிட்ட படிக்கிறவன் சொல்றேன். இன்னும் அந்த பிள்ளைலாம் அப்படி சேர்க்க சிவேர்னு இருக்கு, உடனே எப்படி கும்பிட்டு உள்ள கூப்பிட்டுச்சுக்கிறான். அவன் என்ன புரிஞ்சிருக்கான், அந்த பிள்ளைங்க ஜவப்பா இருந்தா ஃபிளைட்டுக்குள்ள விடுறது கூட கருப்பா விடும். ஆமா, அவன் அப்படித்தான் நாட்டுல எல்லாத்தையும் முண்டக மண்டக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இந்த என் கலர்லயே ஒரு அண்ணன் வந்திருக்காரு, அவரு கேள்விக்குள்ள பதில் சொல்ல முடியாது. பொதுவா என்ன பண்ணாருன்னா, அதுவும் எல்லா பேச்சாளர்களுமே ஒரு வித்த கத்துருக்காங்க. என்னன்னா, நடுவர் மணி அடிச்சு 3 மணி அடிச்ச பிறகுதான் நடுவர் அவர்களே நிறைவாக ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்தை முன்னாடியே சொன்னா. அது மணி அடிக்கும் போது நடுவர் அவர்களே ஒரே ஒரு கருத்தை நான் நிறைவா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியே மனுவர் நடுவர் வந்து 4 மணி அடிச்சாரு, என்னது கவனிக்கல. இருந்தாலும் அது எனக்காக நீங்க சீக்கிரம் அடிச்சிடாதீங்க, நான் தலைப்புக்குள்ள வந்துடுறேன். மொழி போராட்டத்திலே கலந்து கொண்டு மொழிக்காக உயிர் தியாகம் செய்த சின்னச்சாமி இருந்தமன் எங்கள் திருச்சிமன். இயற்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் காவலனாக விளங்கிய முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன் இருந்தமன் எங்கள் திருச்சிமன். அடித்தால் கூட அழாத தேசத்து மக்கள் சிவாஜி கணேசன் நடித்தாலே அழுது விடுவார்கள்.
அப்படி சிவாஜி கணேசனையும் மிஞ்சுகிற அளவிலே ஒரு நடிகர் இருந்தால் என்று சொன்னால் அதுவும் திருச்சி மண்ணிலே பிறந்த நடிகவள் எம் ஆர் ராதா அவர்கள். நான் வசதி இல்லாத காலகட்டத்திலே அழுக்கு சட்டை போட்டிருக்கிறேன், வசதி வந்த காலகட்டத்திலே சிலுக்கு சட்டை கூட போட்டிருக்கிறேன், நான் ஒரு நாளும் சாதி சட்டை மட்டும் போட்டதே இல்லை என்று பாடிய வாலிப கவிஞர் வாலி பிறந்த மண் எங்கள் திருச்சி மக்கள். அப்படி திருச்சி மண்ணில் பிறந்த வாலிப கவிஞர் வாலியை பாடுவதற்கு அதே திருச்சியிலிருந்து இந்த மேடையில இசை என்பது எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு வாலி சொன்னார். நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாத புனலில் நன்றாடம் நான் நின்றாடுவேன், சங்கீதமும் சந்தோஷமும் ஒன்றானது. அது மட்டும் இல்ல, கடவுளை பலரும் பல ரூபத்துல பாக்குறோம். திருமூலர் தான் ரொம்ப அழகா சொன்னாரு, கடவுளே வானத்துல இருக்கு, வானத்துல இருக்குன்னு எல்லாரும் சொல்றீங்களா? அது வானத்துல இல்ல, தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள்ளே ஈசனை தேடும் மதியிலீர், தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல உன் ஊனுக்குள் தான் ஈசன் ஒளிந்திருக்கின்றானே அப்படின்னு திருமூலர் சொன்னார். வாலியில எடுத்து கடவுள் எங்கெங்கெல்லாம் இருக்குனாரு பாத்தீங்களா? அவன் பூவிரியும் சோலையிலே மலப்பார், ஒரு பூங்குயிலின் தேங்குறையில் இனிப்பார், குளிர் மேகமல ராகத்தையே தனிப்பார், ஒரு கொடி விளையும் கனிகளிலே இனிப்பார், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சிலே கோயில் கொள்கிறான். பாட்டி காலத்துல என் பாட்டி பள்ளிக்கூடத்துக்கே போல,
என்னுடைய அம்மா கல்லூரிக்கு போல, பள்ளிக்கூடத்துக்கு போனா கல்லூரிக்கு போகல. ஆனால் இன்றைக்கு நாங்க பள்ளிக்கூடத்துக்கும் போய் கல்லூரிக்கும் போய் பெரிய பெரிய பொறுப்புகள்ல பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள் சொன்னா அது பெண்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக உண்மையான பெண்ணியத்தை சிந்திச்சவன் வாழிதான். கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா, பெண் உன் நேற்றமெல்லாம் பேச்சோடுதானா, அது ஏட்டோடுதானாம் பழமாட்டோடுதானாதானா. கண்ணின் மணியே அடுவரவர்கள். அந்த காலத்துல கே பி காமாட்சின்னு ஒரு பாடலாசிரியர் இருந்தார். அவர் நிறைய பாடல்கள் எழுதி ரொம்ப சில பாடல்கள் தான் எழுதினாரு. அந்த கே பி காமாட்சி உங்களுக்கு தெரியுமா? கே பி காமாட்சி யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே கே பி காமாட்சி தெரியும். ஆனா ஒன்னு ரெண்டு பாட்டு தான் எழுதினாரு. கே பி காமாட்சி யார் தெரியுமா? பராசக்தி திரைப்படத்துல பூசாரியா நடிச்சவர் தாங்க கே பி காமாட்சி. அதுக்கு பாட்டை கேட்டு வந்தாரு. ஆனா பாட்டெல்லாம் உனக்கு எழுத வாய்ப்பு கொடுக்க முடியாது, வேணா ஒரு காட்சியில நடிச்சிட்டு போனே. பராசக்தி திரைப்படத்துல வர்ற பூசாரி கேரக்டர் தான் கே பி காமாட்சி. அவர் எழுதின பாட்டு அற்புதமான ஒரு பாட்டு இருக்கு. தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு திரிந்தலைந்து பாடுவரே தீங்காரம் கொண்டு வரலாற்றிலேயே மாபெரும் கலைஞர்கள் இரண்டு பேர், ஒன்று சிவாஜி கணேசன், இன்னொன்று எம்ஜிஆர். இப்படி ஒரு நிகழ்வை தன்னுடைய படைப்பிலே வாழ்க்கை என்பது எப்படி இருக்கணும், எப்படி எளிமையா இருக்கணும், மனுஷன் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எப்படி பணிவா இருக்கணும்னு தன்னுடைய படைப்பிலையும் பாட்டிலையும் சொன்னவர் வாலிங்க. இல்லன்னு சொல்ல முடியுமா? அதுங்க விவசாய ஒரு பெருமையான விஷயம் சொல்லணும். விவசாயத்தை பத்தி இன்னைக்கு வரைக்கும் 2017 வரைக்கும் வந்திருக்கிற பாடல்கள் 23 பாடல்கள் இருக்கும். அந்த 23 பாடல்கள்ல 13 பாடல்கள் எழுதினவர் மருதகாசி என்கிற அற்புதமான கவிஞர் மட்டும்தாங்க. இன்னைக்கு வாலியை பத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு வாலி வந்து அந்த நாத்து எப்படி நடனம்னு பாட்டோட சேர்த்து சொன்னார். ஒரு பாட்டு அறிவியல் தமிழையும் கலந்த அற்புதமான கவிஞர் வாலிதாங்க. மொழிக்கு இதோட யாரும் செய்ய முடியாது. அறிவியலை எப்படி கலந்தாருன்னா, தொண்டைக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா தூது வேலை சாப்பிடணும். தூது வலையிலேறச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா துண்டாமணி விளக்க தூண்டி விட்டு அறிய வச்சு உமுகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. இன்றைக்கு நாட்டுல ரொம்ப குறைஞ்சு போனது எதுன்னா நேர்மை தான். அந்த நேர்மை உண்மையிலே இந்த பாட்டு கஷ்டமான பாட்டு.
நீ பாடி பார்த்தா தெரியும். ஆனா இவ்வளவு அதாவது நீங்க வந்து பாட்டை ரெக்கார்டிங் பண்ற பாருங்க, நாலு நாள் வரைக்கும் பாடி பாடி ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. ஒரு பாடகர் பேசுற போது பாடுறது எவ்வளவு கஷ்டம் மேடையில் பார்த்து படிச்சு பார்த்து தெரியும். பேசணும், பாடணும், இவங்களுக்கு ஏத்த மாதிரியும் பாடணும். நான் உண்மையிலே சொல்றேன், எங்களை அழைத்த நிறுவனத்தை நான் பாராட்ட மாட்டேன், அழைத்த மாவட்ட ஆட்சியர் பாராட்ட மாட்டேன், கேட்டு உங்களெல்லாம் பாராட்ட மாட்டேன். என் பாட்டி இசையமைக்கலாம் பாருங்க, அதுதான் முக்கிய விஷயம். தெரியாமல் தீர்ப்பு நல்லா சொல்லுவோம். இருந்தாலும் நீங்க வந்து கை தட்டி ஆரவாரம் செய்யும்போது எங்க உற்சாகம் பாட்டுக்காக தான். ஒன்றும் வேண்டாம் சார், நீங்க ஒன்றும் ஒரே விஷயம், நான் எங்க சொந்த ஊர் வந்து வேலை பார்த்தது வந்து நான் மானம்பற வாக்கப்பட்டது கும்பகோணம், வாக்கப்பட்டது கும்பகோணம். நான் என் அம்மா பிறந்த ஊர் திருவாளங்காடு, பக்கத்தில் திருவாளூர் ராஜரத்தன் பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருந்தீங்க. நான் சொல்லுவா அவர் கல்யாணத்துக்கு வாசிப்பார், ஊர்வலத்துக்கு வாசிக்க மாட்டார். கல்யாணம் ஊர்வலம் இருக்குல்ல அது வாசிக்க மாட்டார், அவர் கோபம் வரும். ஆனால் அவர் நெருங்கிய நண்பர், நீ வாசித்தான் ஆனும் சொல்லிட்டான், வேறு வழி இல்லாமல் வாசிக்க ஒப்புத்துக்கிட்டான். அவர் தோடிக்கு மிகப்பெரிய ஆள், வாசிச்சிட்டே இருக்கிறார். எப்போ கல்யாணம் ஊர்வலத்தையெல்லாம் கேட்பேன், இங்கே வாசிச்சே வர்றாரு அவன் பாட்டுக்கு ஒருத்தான் பேசிட்டே வராங்க, நிறைய பேரும் புடவை போயிடுறாங்க, கண்டுப்பில் வாசிக்கிறாரு. இப்படி வாசி தோடி வாசிச்சுட்டு இருக்கிற போது இந்த தலை மேல ஒரு பெட்மாஸ் லைட் வச்சு பிடிச்சிருந்தாலும் அவன் சபாஸ் சபாஸ் ஆட்டினான். அவனை கூப்பிட்டாரு, என் பக்கத்தில் வாட, பக்கத்தில் நின்றார். அவனை பார்த்தே வாச்சார், இல்லைன்னு செத்து போயிடும் நான். அது மாதிரி உங்களை நினைக்கிறேன், அப்படித்தான் பாடணும். உண்மையில் நடந்து நிகழ்ச்சி தம்பி, நான் தப்பா தப்பா சொல்லிக்கேன். நான் இவரு எம்எச்ஏ வந்து அண்ணாமலேஸ்வரில் படித்தோம், நான் இவரு எம்எச்ஏ ஆனால் இவரு ஹாஸ்டலில் இருந்தார், நான் சீரியாலேருந்து மாமாவிலேருந்து போயிருந்தேன். இவர் நானும் ஒரு என் மதுரை சோம் பாட்டு கட்சியில் வந்தார், 10,000 பேர் உங்களுக்கு நிற்கிறான், 10,000 பேர் மாதிரி அப்போ மிஸ் பண்ணேன். அப்படி ஆட்டான் உட்காந்துருக்கணும், அது மாதிரி பார்த்தேன். நீங்கள் பக்கத்தில் 5 பேர் நான் ஒரு ஆள் உட்காந்துருக்கேன். இந்த 5 பேர் என்ன செய்யறாங்க, நட்டப்பாடர் கல்யாணி காம்போதி சொல்றாங்க, ஒரு போதியும் தெரியாது எனக்கு, என்ன அவன் சொல்றான் எனக்கு ஒரு போதும் தெரியாது. ஆனால் உட்காந்து 5 பேர் ரசிகர் அப்படி தெரிஞ்சவங்க, மீது 9,500 ஒன்றும் தெரியாது. இவங்க ஒரே சலசலப்பாக இருந்துச்சு. இப்போ நான் ஏன் அந்த கூட்டம் கொடுக்குன்னா, அப்போ தெய்வம் படம் இருந்துச்சு, மா மருதமொழி மாமணி முருகையா அந்த பாட்டை பாடினது, அவர்கிட்ட போய் ஐயா தப்பா நினைக்காதீங்க, இந்த பாட்டை பாடி தொலைச்சிருங்க போயிடுவாங்க பாடுங்க, என்ன சொல்ற பாடுங்க பாடினாரு, எல்லாரும் கைத்திட்டு போயிட்டு வீட்டுக்கு. நான் சினிமா பாட்டை வந்து கேட்க வந்துருங்க. அதுக்கு பிறகு நான் உட்காந்து ஒரு 20 பேர் தான், 20 பேர்ல ஒன்றும் தெரியாத ஒரே ஆள் நான் தான், ரசிக்கிறாளே ராகம் தாழ ஒன்றும் தெரியாது. 20 பேரும் அப்படி கேட்டு சபாஸ் போறான் சபாதினு, கால 10 மணி ஆரம்பிச்சது, 1:30 முடிக்கணும், கால 3:30 மணி முடிச்சா சார், முடிச்சு சொன்னாரு. நான் எத்தனையும் கச்சேரி கேட்டிருக்கேன், 20 பேர் 20 லட்சமாக நினைக்கிறேன், உங்களை போன்ற ரசிகர்கள் யாரும் கிடையாது, உங்கள் ஒவ்வொரு காலம் விழுந்து விழுந்து வணங்குகிறேன், என் பாடல் வெற்றி பெற்ற அது மாதிரி உங்களை நினைச்சு நான் வெற்றி பெறணும். ரொம்ப நல்லா பாடுறாங்க, தசை கை தட்டுங்கள், அதுதான் முக்கியம். பாடுங்க இப்போ இந்த நேரம்லாம் என்ன நேரத்தில் சேராதுல்ல, ஒரே ஒரு பாட்டு பாடுங்க. நம்ம அப்பயும் மன்னிச்சாரு நடுவர் அவர்களே, எல்லா கவிஞர்களும் சமூக சிந்தனையை பற்றி சொல்லியிருக்காங்க, ஆனால் உங்களை பற்றி வாலி மட்டும்தான் சொல்லியிருக்காரு. சார் சொல்லுங்க, உங்களை பத்தி வாலி மட்டும்தான் சிந்திச்சிருக்காரு. என்ன சிந்திச்சாரு, நீ போட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு நீ மருடம், ஏ தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரகம், நீ தங்க கட்டி சிங்க குட்டி தினதா 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 தினதா, நீ தங்க கட்டி சிங்க குட்டி, நீ வந்தாவேதா
நீங்களே பாடியிருக்கிற காரணத்தினால் நீங்கள் தீர்ப்பை எங்களுக்கே சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு, என்னை மணல் கருகும் பாதையில் விடுங்கள் இருப்பேன், காற்றே இல்லாத கிரகத்தில் விடுங்கள் கிடப்பேன், ஜீவராசி இல்லாத தீவில் விடுங்கள் உயிர்ப்பேன், ஆனால் புத்தகம் இல்லாத அறையில் பூட்டுங்கள் நான் ஓரது மணியில் இறப்பேன் என்று கவிப்பேரரசனுடைய வரிகளாகவே. உண்மைக்கும் இந்த புத்தக கண்காட்சி சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிற இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுடைய பாதங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே சௌதரி வந்து அற்புதமாக பேசுறாங்க, நல்ல நல்ல சுவிங்கர் சார். எங்களுக்கு ஆசை நாளை காலையில் 5 மணிக்கு நடத்தலாம் ஏகாதசி மாதிரி. நீங்க இருந்த நாங்களும் பயப்பட மாட்டோம், ஆனால் ஆள் இல்லாட்டி நாங்கள் பேசுவோம். ஏன்னா ரேடியோ ஸ்டேஷன்ல பேசியிருக்கோம், அம்பட்டு பேரும் ஆளை வச்சே பேசுறோம். பெரியவர்களுடைய தாய் மாதிரினால முத முதல் ரேடியோ ஸ்டேஷன்ல போடும்போது இந்த மாதிரி மைக்கில் உட்கார வச்சிட்டாங்க. அது கண்ணாடி கொண்டு அந்த பக்கம் ஒரு ஆள் உட்கார்ந்தேன், அவன் இப்படி சொன்னா ஏஞ்சிட்டேன். என்ன என்ன இப்படி பெரியவர்களே தாய்மார்கள் ஒரு பையன் கிடையாது, பெரியவர்களே தாய்மார்கள் அன்பர்களே அப்படி பேசணும், இப்படி நான் முடிச்சு சொல்லிட்டேன். அந்த மாதிரி பேசி பேசி எல்லாரும் பழக்கம் இருக்கு. நீங்களே போனா கூட இவரை பார்த்து பேசுவோம், ஏன்னா இங்கிலீஷ் ஆமா கண்டிப்பா அவர் இருப்பாரு, வேற வழி கிடையாது. என்ன இவரை பார்த்து பேசுவோம், நம்பிக்கை இருக்கு. உள்ள வச்சுங்க பாடி கண்ணாசம் வாழ்ந்த காலம் எப்படி தெரியும் உங்களுக்கு? மிகப்பெரிய ஜாம்பவன் குடும்பம் நாராயண கவி வந்து தஞ்சா ராமதாசி, அதே மாதிரி வந்து மிகப்பெரிய ஆட்கள் யாரு, மருதகாசி, இவங்கெல்லாம் இருந்த காலம். இவங்களோட போட்டி போட்டு ரெண்டு பேரும் முன்னேறாங்க. அப்ப எனக்கு சொன்ன ஒரு ஆச்சரியம், இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா பூலேந்திக்கு ஒட்டை கொடுத்துருக்கும் சண்டை வருமா போருக்கு வந்து பாட்டு, ரெண்டு பேரும் வந்தோடனே மக்கள் சந்தோஷமா இருக்கு, மக்கள் ஆகா ரெண்டு பேரும் வந்தீங்க ஏதாவது ஒன்று சொல்லலாம், உன்னை பூலேந்தி ஒரு அற்புதமாக சொல்லுவான். முல்லைப்பூருக்குள்ள முல்லைப்பூ அது சங்கு மாதிரி இருக்கான், நல்லா கேட்டுங்க, முல்லைப்பூ சங்கமாக இருக்கா, அது மேலே வந்து வண்டு வந்து உட்கார்ந்து தேனை உறிஞ்சதில் அது சங்கம் வந்து வண்டு வந்து ஊதுகிற மாதிரி இருக்கான், அது வெண்முல்லை சங்காய் வண்டு ஊத, நல்லா கேட்டுங்க. ஒரு கற்பனை சொல்வாரு, வெள்ளை முல்லைப்பூ இருக்கு சங்கமாக இருக்கு, அது மேலே வந்து வண்டு வந்து கொதையாக உட்காந்து தேனை உறிஞ்சி வருது, ஆனால் அது எப்படி இருக்கா, வெண்முல்லை சங்காய் வண்டு ஊத அப்படின்னு சொன்னோன்னே மக்கள் அற்புதம் அற்புதம் கைத்தட்டினாங்க. உடனே ஒட்டக்குத்தர் எஞ்சாரு, புகழேந்தி நல்ல கற்பனை தான், முல்லை மலர் சங்குன்னு நீ ஓம சொன்ன ரொம்ப சந்தோஷம், முல்லை மலர் சங்கு மாதிரி தான் இருக்கும், அது மேலே எது உட்காந்து சொல்கிறேன் வண்டு உட்காந்து அது எப்படி இருக்குது சங்குனி வண்டு ஊதுங்க. நான் ஒரு கேட்குறேன், முல்லை மலர் எங்கே உட்காருது, நுனியில், நுனியில் எப்படி ஊத முடியும், சங்குன் அடிப்பாதம் ஊத முடியும், சங்குட அடிப்பாதம் ஊத முடியும், நுனி பார்த்து எப்படி ஊத முடியும், உன்னுடைய கற்பனை தப்பாக போச்சேன்னு சொல்கிறாரு. உன்னை மக்கள்லாம் அற்புதம் அற்புதம் எல்லாம் கைத்திருந்தாங்க, ஒட்டமுத்தர் தப்பு கண்டிச்சு புகழேந்தி அடங்கிட்டாரு, சே கஷ்டப்பட்டு கற்பனை பண்ண தப்பு சொல்லிட்டானே, 5 நிமிஷம் தம்ம அவன் படிச்சுனேன் யாரும் இலக்க முடியும் டக்குன்னு, இல்லை நான் சொல்ல தப்பு இல்லை ரைட்டு, இந்த தேன் வந்து மது மாதிரி, தேன் வந்து மது மாதிரி, பல மலர்களில் சென்று சென்று மதுவாகி தேனை உறிஞ்சியதுனாலே மது உண்ட மயக்கத்தினாலே வண்டுக்கு எது முன்புறம் எது பின்புறம் என்று தெரியாமல் ஊதிட்டு அப்படிங்கிற தெரியாமல் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுமாறு மீண்டும் பணியோடு வேண்டிக் கொள்கிறோம். எனவே இது உடனே மறுத்து பேச வருமாறு இலக்கிய செல்வார் அமைப்புரிய நம்முடைய இளங்கோனர்களை அன்போடு அழைக்கிறேன். கரெக்டாக 5 நிமிஷம் தம்பி நன்றி வணக்கம் புரியுதா. திருச்செந்தூரின் கடலோரத்தி செந்தில் நாடும் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் Thank you.
சுவாமியை தவிர வேற யாரும் இல்லை என்று எழுதி கையெழுத்து போட்டு நான் தருவதற்கு தயாராக உண்மைக்கு உங்களுடைய பாதங்களை வணங்குவதிலே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். நடுவர்களே, மகிழ்ச்சியும் உலகத்திலே சொல்ல சந்தோஷமான ஒரே மனுஷன் வீட்டுக்காரர் போன் பண்ணி சொல்லாரு, இப்படி நல்லா இருக்கீங்க, ஆமா உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன், தயவுசு 30 நாளையும் தங்கிச்சு இப்படி கூட்டே போறேன். நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு உங்க அருள் தான், அருள் தயவுசு கடைசி வரைக்கும் விட்டுறாங்க. நிறைய உங்களுக்கு எப்படி குடும்பத்தை சிக்கலாம சமுதாய பிரச்சனை வீட்டு பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுக்குன்னு நிறைய டிப்ஸ் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்காக உங்களுக்கு பொறப்பு சொல்லிட்டே போய் ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்னோட அதிசயராகவே ஐயா சந்திரன் ஐயா இருக்காங்க, எங்களுடைய நடுவிலே இந்தியா பூரா வளம் வருகிற என்னுடைய அருமை தங்கச்சி ரேணுகா இருக்காங்க, நடுவிலே வெற்றி எங்களுக்கு உறுதி என்பதை எங்களுக்கு சந்தேகம் இல்லை என்று நான் முதலிலேயே உங்களை நம்பி நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமா, எங்களுடைய தப்பு தானங்கிற இசை கலைஞர் நாமெல்லாம் வெற்றி உறுதியா நடுவிலே
கோபப்படாம மனைவி வெறிச்சலாக இங்க காட்டக்கூடாது. வேற எங்க போய் காட்டுறது? அங்க காட்டினா முதி வீங்கி போயிருது. வேற எங்க போய் காட்டு? வேற எங்க போய் காட்டுவது? நீ வீங்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. பொன்னம்மா சமையல் என்றால் பூமியும் ஆசீர்வாதம்.
வண்ணம்மா சமையல் என்றால் பூமி எங்கும் வாசம் வரும். அவள் கத்திரிக்காய் கூட்டு வைத்தால் கடவுளுக்கே ஆசை வரும். அவள் கத்திரிக்காய் கூட்டு வைத்தால் கடவுளுக்கே ஆசை வரும். அடுத்து சொன்னான் பாருங்க, அதுதான் வைரவரி, அதுதான் குடும்பத்தில் இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு. செவிகள் பழுதானாலும் செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த மகாணி அதை எழுதினான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் கவிகள் மகாராணி ராஜாத்தியங்கள். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுக்காரமா பாராட்ட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை போனா தீர்ந்து போய்விடும். கொஞ்சம் தவளை வருகிறார்கள். ஒரே ஒரு செய்தி நடுவில் வாழ்வதற்கு வழி சொன்னான் நம்முடைய கண்ணதாசன்.
ஒரு வீட்டுல ஒரு கணவன் ஒரு தொழில ரொம்ப நட்டமாயிருச்சு, அவனுக்கு வாழவே பிடிக்கல, இறந்து போயிடலாங்கிற அளவுக்கு வந்து நான் தற்கொலை பண்ணி சாகப்படணும் பண்ணிட்டு பேசுறப்ப சொன்னான். அம்மா நான் தற்கொலை பண்ணி சாகப்படமான ஏங்க என்னங்க ஆச்சு என்னமா நான் என்ன செஞ்சாலும் கெடுதலா இருக்குது, நான் உப்பு விக்க போனா மழை பெய்யுது மாவு விக்க போனா காத்து அடிக்குதுண்ணா, ரெண்டையும் கலந்து பாலித்தீன் பேர் அடைச்சு விட்டா ஒரு பிரச்சனையும் வராது, அதான் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த கிறுக்கு பயிர், நம்ம உப்புக்கு போனா மழை பெய்யுது மாவு விக்க போனா காத்து அடிக்குதுண்ணா. அப்பதான் சொன்னா ஏங்க இதுக்கெல்லாம் பயப்படுங்க ஜெயிக்கும் இல்ல வேண்டாம் வேணா நான் தற்கொலை பண்ண முடிவு பண்ணேன். அப்படியா அப்ப கேட்டாங்க எப்படி தற்கொலை பண்ண போறீங்க என்ன எப்படி திருக்கலை படம் கட்டிக்கிட்டு ஒரு நாலு மேல கயிறு கட்டி தொங்க மாட்டேன் சரிங்க நீங்க கட்டி தொங்குறீங்க அந்த மரம் கொஞ்சம் வீக்கா இருந்த படக்கு உடஞ்சு விழுந்துச்சு என்ன செய்வீங்க என்னடி நீ சாகு போனாலும் விட மாட்டேங்கிற அப்படின்னு கட்டுப்போட சொன்னா நான் விஷம் வாங்கி குடிச்சுவேன் அப்படின்னா சும்மா கிடங்க நடத்த எல்லாமே டூப்ளிகேட்டா இருக்கு போலியா கிடங்கு நீங்க குடிக்கிற விஷம் இருந்து போலியா இருந்து உங்களுக்கு சாப்பிடுறேன் என்ன செய்வீங்க சும்மா கிடடி நான் கையில போய் உங்களுக்கு செத்து வேண்டிய அப்படின்னா ட்ரெயின்ல போய் விழுக போறீங்க டாக்டர் ட்ரெயினை நிறுத்திட்டா என்ன செய்வீங்க அப்படின்னா உனக்கு கடுப்பாய் போச்சு என்னடி என்ன சொன்னாலும் இப்படி சொல்லிட்டே இருக்கு என்னதான் பண்ணி தொலைக்கணும். அப்பதான் அவங்க வீட்டுக்காரம் சொன்னாங்க ஏங்க சாகிறதுக்கே உங்களுக்கு இந்த உலகத்துல இத்தனை வழிகள் இருக்கிறது சாகிறதுக்கே இத்தனை வழிகள் இருக்கிறது வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு வழி கூட தெரியவில்லையா என்று கேட்டாங்க. அதத்தான் கண்ணதாசன் பாட்டை கொண்டு வந்தான் இதை மாதிரி சொல்லிட்டு நிறைவு செய்யறேன் நேரத்துடைய அறிமுகத்தை நிறைவு செய்கிறேன். வாழ நினைத்தால் நகைச்சியோடு பேசக்கூடிய வேணும் பாட்டா பாடிட்டு இருந்தீங்கன்னா பயந்து போயிருவீங்கல்ல அதனால கொஞ்சம் பல் சுவையாக தான் பட்டிமன்ற எடுக்கும் இல்லைன்னா பட்டிமன்ற படுத்து போயிடும். எனவே இதெல்லாம் மறுத்து பேசுவதற்கு இவர மாதிரியே அதிர்ச்சி தோரணைகளை கட்டுகின்றார் நண்பர் திருநா பேசுவாங்க காஞ்சிக்கு குடை சிறப்பு மன்னார்குடிக்கு மதில் சிறப்பு ஸ்ரீரங்கத்திற்கு நடை சிறப்பு நல்ல ரசிக பெருமக்கள் பெரம்பூர் மக்கள் தான் சிறப்பு அருமையா உட்கார்ந்து கேட்கிறாங்க. ஜனவரி மாசம் 26 பள்ளிக்கூடத்தில் பேசினேன் பேசி முடிச்சு பஸ் ஏற பஸ் ஸ்டாப்புக்கு வந்தேன் என் பேச்ச கேட்ட மாணவன் பின்னாடியே வந்தேன் அவனை பார்த்து தம்பி உங்க ஸ்கூல்ல நான் பேசுனேன் என் பேச்சு எப்படி இருந்துச்சுன்னு அண்ணே ஒரு மணி நேரம் பேசுனீங்க கடைசியா சொல்ல ரெண்டு வார்த்தை டாப் பண்ணா என்னப்பானே இத்துடன் பேச்சியை பிடித்துக் கொள்ளி நன்றி வணக்கம் ரொம்ப டாப் பண்ணியா ஆனா உண்மையில நீங்க ரொம்ப நல்லா கேக்குறீங்க. போன வாரம் ஐயா கூட ஒரு மேடையில பேசினேன் பேசி முடிச்சு கீழே இறங்கினேன் ஒருத்தர் வேகமா வந்தார் உங்க பேச்சு சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்கிறதுனாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்ப சிரிக்க வச்சுச்சுன்னு நீங்க மேடையில பேசுறப்ப போற சிரிச்சிரிச்சு கேட்டோம்னாரு எப்ப சிந்திக்க வச்சுச்சுனேன் ஏன்டா சிந்திச்சோம்னு சிரிச்சோம்னு சிந்திக்கிறேன் சொல்லி சொன்னாரு. ஆனா உண்மையில நீங்க நல்லா கேக்குறீங்க உண்மையில உங்களை பாராட்டணும். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி மனிதர் என்னும் போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் போக போக காட்டுகிறேன் சிரிக்கட்டும் அது ஆனந்த சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை நடுவர் சொல்லும் நேரம் வரும்போது அங்கே சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது நல்ல தீர்ப்பு நடுவர் சொல்ல நேரம் வரும் அது வாளிக்குதான் வரும் நம்பிக்கையில இருக்கேன் எனக்கு நல்லா கேட்டுக்கிட்டு உண்மையிலே மக்களை பாராட்ட நடுவர்களே ஒரு வீட்டுல பையன் பறந்தா பொம்பளை பறந்தா என்ன செய்வாங்கன்னா பையன் பறந்தா தூக்கி வச்சு சொல்லுவாங்க குடும்ப பாரத்தை பங்குபோட பறந்திருக்காங்கயா அப்பாவுக்கு பெருசுல ஒரு பையன் பறந்திருக்கான்னு பக்கத்து வீட்டுல பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன செய்வாங்க தூக்கி வச்சுட்டு மகாலட்சுமி மாதிரி பறந்திருக்கியா வீட்டுக்கு விளக்கேத்த குழந்தை பறந்திருக்குன்னு சொல்லுவாங்க எந்தெந்த வீட்டுலாம் பொம்பளை பிள்ளை இருக்கு அங்க ஒரு தேவதை குடியிருக்குன்னு சொல்லுவாங்கயா கடவுளை வேண்டினால் ஆண் குழந்தை கிடைக்கும் கடவுளே வேண்டுமென்றால் பெண் குழந்தை கிடைக்கும் சொல்லுவாங்க பாருங்க அந்த குழந்தை சந்தோஷம் இருக்கு பாருங்க கண்ணராசி சிங்கார புன்னகை சொல்லியிருந்தாலும் கூட எங்க வாலி அருமையா கொடுப்பாரு
கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளே கடமையினால் காதல் நெஞ்சே கட்டி போட்டு வைப்பாளே இருவருக்கும் இடையினிலே பிள்ளை வந்து படுப்பாளே உன்னை ரகசியமாய் தொடும்போது குரல் கொடுத்து விழிப்பாளே காது கொடுத்து கேட்டே பாட்டு உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன உடல் மட்டுமே கருப்பு அவர் உதிரம் என்றும் சிவப்பு ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவர் ஆவார் ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவர் ஆவார் பல வழி கடந்தால் தாழ்ந்தவர் ஆவார் எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு அருமையா போட்டாரீங்க வயிற வரிகளையா கோழியை பாரு பாருங்க கோழியை பாரு காலையில் விழிக்கும் குருவியை பாரு சோம்பலை பழிக்கும் காக்கையை பாரு கூடி பிழைக்கும் நம்மையும் பாரு நாடே சிரிக்க வயசாகவில்லை அவன் எழுதிய பேனாவுக்கு வயசாகவில்லை இந்த திருவரங்கத்துக்கார திசையரங்கத்துக்கு நுழைந்த பின்னுதான் இசையரங்கம் நம்ம இதயத்தை வருடியதுங்கயா சிம்மாசனம் போட்டு அமர வச்ச பாட்டு வாளி கெட்டமா இருந்துச்சு வாழ்வதற்கும் பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அருமையா பாட்டு போட்டான் பாருங்க பசுக்குள்ள மெம்பரை பார்த்தா ஏறிக்கிட்டு இருக்கான் மாறி போச்சு பசுக்குளுக்கு மெம்பரை பார்த்து எழுதுறான் ஒரு வய கவிதை எழுதுறியா சைக்கிளில் சென்றேன் ஹாய் என்றால் ஸ்கூட்டரில் சென்றேன் ஹலோ என்றால் காரில் சென்றேன் அத்தான் என்றால் அத்தனையும் வாழகை என்றேன் போடா பைத்தியம் என்றால் ஒரே போடு இப்படி எழுதிக்கிட்டு இருக்கான் எழுதலையா அவள் என்னை பார்த்து சிரித்தாள் அவள் கன்னத்தில் குழி விழுந்தது நான் அவளை பார்த்து சிரித்தேன் என் குடும்பமே குழியில் விழுந்தது குடும்ப குழியில் விழுந்துருச்சு வாழி போட்டாரிய மனுஷ எப்படியா வாழன வாழ்வதற்கும் பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் வாளிக்கு இந்த பாட்டு சிம்மாசனத்தில் போட்டு உட்கார வச்சுச்சீங்க வாளி டிஎம்எஸ் அப்படி எம் எஸ் சுசுதான்னு சொல்லி திரைப்படத்துல வசூல அள்ளி குவிச்சிங்க கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா இந்த இளம் என்ன மாதிரி நீ சொன்ன வார்த்தைகள் கனவோடு போகும் லாபம் வறந்தாத உள்ளங்கள் வாழ்ந்தென்ன லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் நடுவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் நடுவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ஓட்டமல்லையா இங்க வாழி என்ன வந்து நீங்க வந்து நான் கண்ணாசனை குறைய சொல்ல மாட்டேங்க அருமையான கவிஞர் தான் ஆனா கவிஞர் வாளி கொடுத்தா இந்தியாவில வந்து அதிகமா திரைப்படங்களுக்கு பாடல் எழுதிய ஒரே கவிஞர் கவிஞர் வாளி மட்டும்தான் ஐயா 8000 பாட்டுக்கு மேல எழுதியிருக்காருங்கய்யா 8000 பாட்டு எவ்வளவு அற்புதமா பாட்டு மனுஷன் திருந்தி வாழணுங்க பூரா ஒருத்தனை ஒருத்தனை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்
ஒருத்தனை ஒருத்தனை ஏமாத்துறாங்க. ஏமாத்தாதனா மனசு சந்தோஷமா இருக்கணும். அருமையா பாட்டு கொடுத்தாரு கவிஞர் வாலி. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. அருமையா பாட்டா பாருங்க. அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற நிலை இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற நிலை இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும். தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே. ஓட்டமா இல்லையா வாலி சொன்னாருங்க, இந்த நாட்டிலே உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியது ராமர் பிரச்சனை அல்ல, பாபர் பிரச்சனை அல்ல, லட்சோப லட்சம் மக்களுடைய லேபர் பிரச்சனை சொன்னாருங்க கவிஞர் வாலி. மனசு சமுதாயத்தை சிந்திச்சாயா? மகாத்மா ஃபாதர் ஆஃப் த நேஷன், நம்முடைய மக்கள் எல்லாம் ஃபாதர் ஆஃப் த ரேஷன் சொன்னாரியா வாழ். போன மனுஷன் ரேஷன் கடையில வாசல்ல காத்து கிடக்காயா? இப்படி ஆகி போச்சு. என்ன நடுவில் பெல்லரிசி? இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு நடுவில். பதினொன்று காலத்தை ஆரம்பிச்சிருக்கேன், பதினொன்று காலத்தை ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு. எவ்வளவு யோசிச்சு பாருங்க, காலம் மாறிடுச்சு நடுவில். பொதுவா பையன்ட்ட பேச முடியலங்க. இன்னைக்கெல்லாம் குழந்தை உலகம் ஆகி போச்சு. ஒரு காலத்துல கட்டுறது கைமண் அளவு, கல்லாது கடல் அளவு. இல்லை கட்டுறது கம்ப்யூட்டர் அளவு, கல்லாது இன்டர்நெட் அளவு ஆயிடுச்சு. நான் பையன் கேட்டேன், கணிப்பொறிக்கு எலிப்பொறிக்கு என்னடா வித்தியாசம் சார்? கணிப்பொருள மவுஸ் வெளியே இருக்கு சார், எலிப்பொருள மவுஸ் உள்ள இருக்கு சார் என்றியா? ஒண்ணு பேச முடியல. முதல் பெஞ்சில் இருக்கிற பையனுக்கு கடைசி பெஞ்சில் இருக்கிற பையனுக்கு என்னடா வித்தியாசம்? நீங்க பாடம் நடத்துறப்ப சோக்கு அடிச்சீங்கன்னு அதை கேட்டு சீக்கிரம் முதல் பெஞ்சில் இருப்பா சார். உங்களையே சோக்கடிக்கிற கடைசி பெஞ்சில் இருப்பா சார் என்றியா? ஏதாவது பேச முடியும் பையன்? ஒண்ணும் செய்ய முடியாது. திருக்குறளை சொன்னா புதுக்குறளை சொல்றா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு தம்பி திருக்குறள் ரானே அவன் சொல்றான் சார். எப்படம் எப்பொழுது ரிலீஸ் ஆனாலும் அப்படத்தை அப்பொழுதே பார்ப்பது நல்லது சார் என்றான். அவன் புதுக்குறளை போடுறான். நட்புக்கு ஒரு குறளை சொன்னேங்க, முகமுடங்க நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகமுடங்க நட்பது நட்புன்னு. அவன் சொன்னா முகமுக நட்பது நட்பன்று ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்கும் முகமது நட்பே நட்பு சார் என்றான். ஆனா குழந்தைகளை கொண்டாடனையா? குழந்தைகளை திட்டக்கூடாது, தீட்டுங்கள் சொன்னாங்க. எங்க வாலி அருமையா பாட்டுல போட்டாரு. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிற கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அருமையா சொல்ற. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். அருமையா போட்டாரியா, அள்ளி அள்ளி கொடுத்தாயா பாட்டு. இந்த குடும்பத்துக்கு சொன்னா பாருங்க கண்ணாசை போட்டார வச்சாருன்னு. ஆனா எங்க வாலி அருமையா போட்டாருங்க. நானும் கல்யாணம் முடிச்சு 24 வருஷம் ஆச்சு, ஒரே மனிதனோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேங்க. உண்மையிலே சந்தோஷமா ஒரே மனிதனோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். என் மனைவி கண்ணுக்கு ஊட்டியா இருப்பா, பார்வைக்கு பியூட்டியா இருப்பா, குழந்தைக்கு வேட்டியா இருப்பா, குழந்தைக்கு தோட்டியா இருப்பா, கணவனுக்கு வேட்டியா இருப்பா, வேற ஒண்ணும் கிடையாது. போன மாசம் திருச்செந்தூருக்கு போனேன், நான் கடல்ல கொஞ்சம் ஆழத்துல குளிக்கிறேன், என் பையன் கரை ஓரத்துல குளிக்கிறேன், பொண்டாட்டி பயந்து கரையில நிக்கிறா. பெரிய அளவு வந்துச்சு. என் பொண்டாடி என் பையனை பார்த்து சொல்றேன், டே பெரிய அளவு வருது வேமா கரைக்கு வாடா. என் மகன் அம்மா பார்த்து கேட்கிறேன், அம்மா அப்பாவும் கடல்ல குளிக்கிற, அவரை ஏமா கூப்பிட மாட்டேன்ற. என் பொண்டாட்டி சொன்ன, அப்பாவுக்கு எல்ஐசி பாலிசி 5 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கலாம், எல்ஐசி பாலிசி 5 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கலாம். பொதுவா நீங்க பேச முடியுமா பாருங்க. ஆனா எங்க அண்ணன் சொன்னாரு பாருங்க, கணவன் மனைவியை பாராட்டணுமையா, மனைவி கணவனை பாராட்டணுமையா. என் வீட்டுக்காரமெல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க அம்மா என்ன இட்லி மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்தாங்க, என் பொண்டாட்டி நீ தோசை மாதிரி புரட்டி புரட்டி எடுக்கிற, வேற ஒண்ணும் கிடையாது. எங்க அம்மா எனக்கு தோசை கொடுப்பாங்க, என்ன தோசை, முட்டை தோசை, நெய் தோசை. என் பொண்டாட்டி எனக்கு 3 தோசை கொடுக்குற, ஒண்ணு பிஞ்சு போன தோசை, ஒண்ணு காஞ்சி போன தோசை, ஒண்ணு பிள்ளைக்கு சாப்பிட்டு பிச்சு வச்சு எத்தி தோசை, பூராத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் பாராட்டினாதான் எனக்கு குடும்பம் நல்லா இருக்கு. அதான் 24 வருஷம் வண்டியை ஓட்டுறோம்னா கவிஞர் வாலி கொடுத்த பாட்டுங்க. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன் காலமுள்ள வரையில் காலடியில் கிடக்க, நான் தான் விரும்புகிறேன். அருமையா கொடுத்தார்கள். கணவன் மனைவியை பாராட்டு பாருங்க. ஐயா பணம் தான் என் வாழ்க்கையில் அவசியம், ஆனா பணத்தை எப்படி பயன்படுத்தின? நவம்பர் மாசம் வந்துச்சு, டிசம்பர் மாதம் வந்துச்சு, நம்மளால கூட பணத்துக்கு பேங்க் வாசல் காத்து கிடந்தாயா? பூரா பாத்தீங்கன்னா பேங்க் வாசல் காத்து கிடந்தா, 0 பேலன்ஸ் இருக்கிற அக்கௌண்ட் பூரா பாத்தீங்கன்னா 100,000 பணம் ஏறிச்சுங்க. ஒரு அடுத்த நாள் தான் டக்கு டக்கு பணத்தை போட்டு விட்டாங்க. ஆனா பணத்தை எப்படி பயன்படுத்தின? கவிஞர் வாலி சொன்னாரு, காசே தான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினை.
கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. அருமையார் சொன்னாரியா, அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடன் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடன் ஒன்றாகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. போட்டுக்கு மேலே போட்டை போட்டு போட்டி வைத்தால் அது கருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. எவ்வளவு அருமையா பாட்டு கொடுத்தாரு கவி. இதெல்லாம் நல்ல கைது தோட மணியை கவிஞர் வாழைக்கு கொடுக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையா? அள்ளி அள்ளி சமுதாயத்தை கொடுத்தாயா? எப்படி மலரிலிருந்து நறுமணத்தை பிரிக்க முடியாதோ, அக்னியிலிருந்து வெளிச்சத்தை பிடிக்க முடியாதோ, கடலிலிருந்து அலையை பிரிக்க முடியாதோ, எங்கள் கவிஞர் வாழிலிருந்து கொள்ளுகை பாடலை பிரிக்கவே முடியாதீங்க. அப்படி பாட்டு அள்ளி அள்ளி கொடுத்தாயா கவிஞர் வாழி? மறக்க முடியாது. எவ்வளவு பாட்டிங்கயா? நாடு என்ன செய்தது உனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு? இதை நினைத்தால் நன்மை உனக்கு. அப்படியே கொடுத்தாருனா கவிஞர் வாழி. கவி காலம் கவிஞனை கொன்றுவிடும், ஆனால் கவிஞருடைய பாடல்கள் காலத்தை வென்றுவிடும் என்று நிரூபித்த ஒரே கவிஞன் என்னுடைய கவிஞர் வாழிதான். வாழிதான் என்று சொல்லி சமுதாய கருத்துக்களை மிகுதியும் பாடியவர்கள் கவிஞர் வாழியே என்று சொல்லி வளைந்து கிடப்பது வானவெள்ளுக்கு அழகு, தலைகுடிந்து நிற்பது கதிருக்கு அழகு, விடியல் சூரியன் விண்ணுக்கு அழகு, சேர்ந்தே இருப்பது குளிர்ந்த நிலவுக்கு அழகு, நல்ல தீர்ப்பு எங்கள் நடுவரையாவுக்கு அழகு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்ய. நன்றி, வணக்கம். மிக அற்புதம். உண்மையிலே ரொம்ப சிரமமான கட்டம். அவங்கள போட்டு அடிச்சு நிப்பாட்டு கேட்டு இன்னொரு ஆறு மாதிரி பேசுவாங்க. எனக்கு இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அது பார்த்து இப்போ காசி தான் கடவுளாக அதெல்லாம் உண்மையானது. இப்போ நான் இவரெல்லாம் என்ன படிச்சிருக்கோம், என் பேருக்கு பின்னாடி இந்த அக்கா படிச்சுருக்கா கேட்டுக்கிறேன். தப்பாங்க எம்ஏ எம்பில் எம்எடு நான் நீங்கள் அதுதான் அக்கா பிஹெச்டி வாங்கிக்காங்க. இப்போ நான் ஒன்றே ஒன்று கேட்க தப்பாக நினைக்காதீங்க. இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே உங்கள் பிள்ளை என்ன ஆக்கணும் விரும்புகிறீங்க? எம்ஏ எம்பில் எம்எட் படிக்கணும் ஆசைப்படுறீங்க? டாக்டர் ஆக்கணும் அல்லது இன்ஜினியர் ஆகணும். நான் கேட்குறேன், எம்ஏ படிக்கிற எத்தனை வருஷம் பண்ணுறீங்க? ஹைஸ்கூல் முடிச்சு 5 வருஷம், எம்எடுக்கு 2 வருஷம், எம்பிலுக்கு 1 வருஷம், 8 வருஷம் படித்து இப்போ வாங்கியிருக்கேன். என் பேருக்கு பிரிண்ட் போட்டிருக்கேன். இது பெரிய டிகிரியா? 5 வருஷம் முடித்து எம்பிஎஸ் பெரிய டிகிரியா? யாராவது பதில் சொல்லுங்க. 8 வருஷம் படித்து என் பேருக்கு பின்னாலும் எம்ஏ எம்எடு எம்பில் போட்டுக்கு நான் பெரியாளா? எம்பிபிஎஸ் டாக்டர் பெரியாளா? அப்படி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்க? எம்பிபிஎஸ் தான் பெருசு, அவன் டாக்டர் படிச்சுட்டாள்ல. நீ வாத்தியர்கள் படிச்சிருக்கேன் விளங்காதேன். அப்போ ஏன்னா படிப்பு கூட காசு சம்பந்தப்பட்டது. எது வருவாயை தருகிறதோ அதுதான் உயர்ந்த கல்வி என்று நினைக்கிற உலகம் என்ன இல்லையா? ஆனால் காசே தான் சொல்லுவார். ஆனால் சொன்னா கொடுத்தவன் வெளி
பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டும் மொழி மழையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன். ஆனால் எட்டாம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார். பின்னர் ஏழ்மையிலே என்னை வீதியில் விட்டார். கல்வியிலான் வாழ்வு கரைகானா தோணி என கலங்கினேன். கற்றோரை கண்டு கரையில் நின்றேன். வந்தாயே தாயே, வாமகளே என்றாயே, தந்தாயே என்னாவில் சரம்சரமாய் தமிழ் பாட்டு. உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலே உனைத்தான் காணும் தமிழ் உலகம். தமிழ்தாயே சின்ன மகள் வணங்குகிறேன் கரம் குறித்து. செந்தமிழ் சீமாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தெடுத்த நல்முத்து, நாடறிந்த நல்ல தமிழ் சொத்து, இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழால் நகைச்சுவை உணர்வோடு இளைய இளைய கொடுத்த உலகத்து தமிழர்களின் உள்ளங்களில் எல்லாம் கொலுவீற்றிருக்கின்ற தமிழ் சிங்கம் நடுவரவர்களே. முடிசூடா மன்னனே, அதுக்காக இவ்வளவு சொல்லிட்டு தேவையில்லாத்தில்ல. இல்ல, என்ன அக்கான்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் நான் திருப்பி உங்களை புகழ்லன்னா என்ன அர்த்தம்? சரி, எனதனியிலும் எதிரணியிலும் வாதிட்டு வாதிட அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களே, ஏதோ என்னுடைய பாட்டுக்கும் இசை பாட்டாக கூட்டி இசையை அருமையாக தருவதற்காக வந்திருக்கின்ற இசை வல்லுநர்களே, இந்த நள்ளிரவு நேரத்திலும் நல்ல தமிழுக்காக இந்திய தேசத்தில் ஒரு கூட்டம் காத்திருக்கிறது என்று சொன்னால் அது பெரம்பலூர் புத்தகத் திருவிழாவினுடைய நேயர்களினுடைய பாதங்களை தொட்டு வணங்கி எனது வாதத்தை நான் தொடங்குகின்றேன். இதுவரைக்கும் பேசினவங்க யாராவது யாரையாவது சாட பேசினவங்க, சாட பேச தெரியாத சக்களத்தியா வந்து எங்க திருநாள் கொய்யா மரத்தில் ஏறி வியா வியா கத்திட்டு போயிருக்காரு. இங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. அண்ணே, எங்களுக்கு எல்லாம் அப்படி சிரிக்கவே தெரியாது. சிரிச்சாலும் மொத்து உதுங்குறாங்க. வாலி எப்படிப்பட்ட கவிங்க? எம்ஜிஆர் வந்து உலகம் சுற்றும் வாலிபன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. வாலியே அதுல ஒப்பந்தம் பண்ணி இருக்காங்க திரைப்பட பாடல் எழுதுறதுக்காக. என்ன நடந்ததுன்னு தெரியல, திடீர்னு எம்ஜிஆர் வாலி வேண்டான்னு சொல்லிட்டார். கவிஞர் வாலிக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. என்னையா நீங்க பெருசா படம் எடுக்கிறீங்க, உலகம் சுற்றும் பண்ணு நெடு அப்படின்னா. ஏன் வாலி நான் இல்லேனா எப்படியா நீங்க உலகம் சுற்றும் வாலிபன் எடுப்பீங்க, உலகம் சுற்றும் பண்ணாயா எடுப்பீங்கன்னு சொன்னார். எவ்வளவு உயர்ந்த கவிங்க! நாங்கெல்லாம் அவரை குறை சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாதுங்க. நான் சாட பேச மாட்டேன், ஆனால் என்னுடைய கவிங்க கவியரசு கண்ணதாசன் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை சொல்வதற்கு எங்களுக்கு எல்லா தகுதிகளையும் கவியரசு கண்ணதாசன் கொடுத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? ஒரு கவிதை எப்படி இருக்கணும்? எங்க நடுவர் கேட்டார், சிரிச்சாலும் அப்படின்னு எம்பிட்டு காண்டு. அது எங்க வீட்டுக்கார ரீட்டியில கேட்கணும். அடிமயத்திலிருந்து வருது பாருங்க காது. நடுவர் அவர்களே, ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும்னு கேட்டாங்க கவியரசு கண்ணதாசன் அவர்கிட்ட. கவிதை என்பது பாதி புரிந்தும் பாதி புரியாமலும் இருக்க வேண்டும். மலையாள பெண் போல முழுவதும் திறந்திருக்க கூடாது, மராட்டிய பெண்ணை போல முழுவதும் மூடி கிடக்கவும் கூடாது, தமிழ் பெண்ணை போல மூடியும் மூடாமலும் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மிகச்சிறந்த கவிதை சொன்னார். அவர் அல்லவா எங்களுடைய கவியரசு கண்ணதாசன்? வாலி கட்டுமரம் உண்மை ஒத்துக்கிட்டார். அப்பப்ப எங்க திருநாண்ணன் மனசுல இருந்து தன்னை அறியாம உண்மை பொசு பொசு பொசுன்னு வெளியில வந்துடும். அதுல ஒரு உண்மைதான், வாலி என்பவர் கட்டுமரம் போன்றவர் அப்படின்னு சொன்னார். ஆமாம்னே, கண்ணதாசனும் கவியரசு கண்ணதாசனும் பட்டுக்கோட்டைக்குள் ஒரு பாட்டுக்கோட்டை கட்டிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற இரண்டு கப்பல்கள் உலவிக் கொண்டிருந்த அந்த கடலிலே கட்டுமரமாக திகழ்ந்தவர் தான் வாலி. கப்பல்கள் கவியரசு கண்ணதாசனும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனும் என்பதை நீங்களே உங்க வாயால ஒத்துக்கிட்டீங்க. ஒரு போன் வருதுங்க, நான் வேற வேலையா இருந்தேன், என் தம்பி எடுக்கிறான். சரி, தம்பி அட்டன் பண்றான்லன்னு பாத்துட்டு இருந்தேன். ஹலோ, யாரோ அந்த பக்கம் பேசுறாங்க.
நான் செல்லம்மா பேசுறேன். சொல்லு செல்லம்மா. என் தம்பி செல்லம்மா பேசுறேங்க. நான் மட்டும் என்ன கோபமாவா பேசுறேன்? ஏன் தம்பி செல்லம்மா பேசுறாங்க? பேசு செல்லம்மா. நான் இப்ப என்ன கோபமாவா பேசுறேன்? உங்ககிட்ட நானும் செல்லம்மா தானே பேசுறேன். அங்க தொடங்குதுங்க காதல். எப்படி இருக்கணும் காதல்? என்னுடைய இளைஞர்களே, உங்களுடைய மனதை கொஞ்சம் திறந்து வையுங்கள். காதல் என்பது இயற்கையிலேயே லேசாக லேசாக ஒரு மொட்டாகி அரும்பாகி பூவாகி மனம் கமழ்கின்ற பூவினும் மென்மையானது காதல். காதல் அப்படின்னு சொல்றப்பவே எப்படி இருக்கு? நடுவரவர்களே, காதல் அங்கு வாயெல்லாம் பல். காதல் வந்து நல்ல வார்த்தை. ரெண்டு உச்சரி போது உதறு ஒட்டாது. காதல் சொல்லி பாருங்க, உதறு ஒட்டாது. உதிரால் கூட வந்து தீண்டப்படாத அற்புதமான சொல். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் சொல்லும் பொழுது உதடுகள் கூட ஒட்டாது. நாம் ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் இரண்டு உள்ளங்களும் ஒன்றாக சேர்கின்றன. அந்த இரண்டு உள்ளங்களும் ஒன்றாக சேர்கின்ற இடத்திலேதான் அருமையான காதல் மலர்கிறது. அடியே இப்படி திரும்பி பார்க்கிற, இதுக்கும் சமூகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எங்க திருநா அண்ணன் அங்கிருந்து எட்டி எட்டி பார்க்கிறாரு. அண்ணே, ஒரு குடும்பம் சரியாக இருந்தால் ஒரு தெரு சரியாக இருக்கும். ஒரு தெரு சரியாக இருந்தால் பல கிராமங்கள் சரியாக இருக்கும். பல கிராமங்கள் சரியாக இருந்தால் ஒரு சமுதாயம் சரியாக இருக்கும். அதற்கு அடிப்படையாக இருப்பது குடும்பம். குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சாருங்க. இன்னைக்கெல்லாம் ஆசிட்ட ஊத்திட்டு திரியறாங்களே ஆம்பளை பசங்க. உறுதலை காதலால் நான் நேசிக்கிறேன் முன்னை, நீ என்னை நேசிக்கவில்லை என்று சொன்னால் உனக்கு கிடைக்கின்ற பரிசு ஆசிட் வீச்சுதான் என்று திராவகத்தை அமிலத்தை ஒவ்வொரு பெண்ணினுடைய முகத்தில் மட்டும் வீசவில்லை, தமிழ் சமுதாயத்தினுடைய பெண்மையின் மீது அடிக்கப்பட்ட மிகப்பெரிய களங்கம் என்பதை அன்னைக்கே சொல்லிக் கொடுத்தாரு இல்லையா? அழகா ஒரு பாட்டை போட்டார். பாக்குற ஒரு சிட்டுக்குருவி பறக்குது. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே ஒரு கோப்பை இருக்கும், இன்னொரு கையில ஒரு மகள் இருப்பாள், ஒரு இன்ப மகள் இருப்பாள். அவளோடுதான் என்னுடைய வாழ்க்கை. அந்த தருணத்தில் தான் என்னுடைய கவிதை பிறக்கிறதுன்னு உண்மையை சொன்னான் ஒரு கவிஞன். அப்படியே தமிழன்னை பார்த்தாள். எல்லோரும் மதுவை குடித்து விட்டு ஆடினார்கள். கண்ணதாசனே, நீ ஒருத்தன் தான் குடித்து விட்டு பாடினாய் எழுதினார்களே. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இல்ல, இன்னொருத்தரும் அழகா இருந்தா குடித்தால் கவிதை பாடலாம் என்று சொன்னார்கள். நான் குடித்து பார்த்தேன், கவிதை வரவில்லை, வாந்திதான் வந்தது. மிக்சிங் சரியா இருந்தது. நடுவருக்கு கொஞ்சம் அதை சொன்னாலே ஒரு போதை ஏறத்தான் செய்யும். நடுவர் அவர்களே, இன்றைய தமிழ் சமுதாயத்தில் உலகத்தில் எந்த குடும்பங்களுக்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய தமிழ் குடும்பங்களுக்கு உண்டு. என்னவென்று சொன்னால்,
முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை கூட வரும் என்று வாழ்க்கையினுடைய அரிச்சுவடியை சொல்லிக் கொடுத்தவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைய நீதிமன்றங்களிலே அதிகப்படியான வழக்குகள் எந்த அமைப்பின் அடிப்படையில் நடைபெறுகின்றன என்று சொன்னால், புதிதாக மனம் முடித்த தம்பதியினருடைய விவாகரத்து வழக்குகள் தான் அதிக அளவில் இன்றைக்கு தமிழகத்தில் வழக்காடு மன்றங்களிலே நீதிமன்றங்களிலே இருக்கின்றன. என்ன காரணம்? மாப்பிள்ளைக்கு நீ இன்னும் கொஞ்சம் 50 பவுன் சேர்த்து போட்டுட்டு வந்தா சந்தோஷமா இருந்திருக்கும்ன்ற பேராசை. இந்த பெண்ணுக்கோ என்னுடைய திருமணத்திற்கு 50,000 ரூபாய்க்கு ஒரு காஞ்சிப்பட்டை எடுத்துக் கொடுத்திருக்கலாமே என்ற பேராசை. எது வாழ்க்கை? நகை நட்டு கொடுப்பதா வாழ்க்கை? பணக்கட்டு கொடுப்பதா வாழ்க்கை? காஞ்சி பட்டு கொடுப்பதா வாழ்க்கை? இல்லை இல்லை, விட்டு கொடுப்பதுதான் வாழ்க்கை என்று சொல்லி தந்தவன் கவியரசு கண்ணதாசன். விட்டு கொடுப்பதற்கு என்ன வேண்டும்? மனம் வேண்டும். மனத்தோடு என்ன வேண்டும்? எளிமையான வாழ்க்கை வேண்டும். போட்டாரிய பாட்டு 5-6 ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொருத்த மணி உலகம் எங்கும் உணவுகள் மாறும். அழகிய தமிழ் ராட்சசி என்னுடைய அருமை தோழி பர்வீன் சுல்தானா சொன்னா பாருங்க, உலகம் எங்கும் உணவுகள் மாறும், ஆனால் உண்ணுதல் மாறாது. எனவே எல்லாருக்கும் உணவு வேண்டும் உலகத்தில். உலகம் எங்கும் இல்லங்கள் மாறும், ஆனால் இருப்புகள் மாறாது. எனவே எல்லாருக்கும் தங்குவதற்கு வீடுகள் வேண்டும். உலகம் எங்கும் உடைகள் மாறும், ஆனால் உடுப்பது மாறாது. எனவே எல்லாருக்கும் ஆடைகள் வேண்டும். உணவு, உடை, ஆடை, இந்த மூன்றும் தான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்கும் தேவையான அடிப்படை அவசியமான விஷயம். அதை எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். ஒரு வீட்டுக்கு திருடே வந்தாங்க, கத்தியை காட்டி கத்துன குத்தி கொடுங்க, ஆய முடி ஆய வச்சு கட்டினா, கைய கட்டினா, எங்க சாவியை கொடுன்னு அம்மா இடுப்ப காமிச்சா. எங்க மனோக்கா மாதிரி இடுப்ப காமிச்சா, எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் சுருட்டிட்டு மூட்டையை கட்டி அந்த அம்மா என்னாரு திருடே அவுத்து விடுனாரு கத்துனே குத்தி கொடுங்க என்னாரு அண்ணே திருடனேன். ஆகா, நம்ம இத்தனை வருஷம் சர்வீஸ்ல திருட போன வீட்டுல, நம்ம திருடின வீட்டுல அந்த பொம்பளை அண்ணேன்னு கூப்பிட்டது இல்லையே, என்ன காணு கேட்டான். ஒண்ணு இல்லனே, போற ஓக்குல எடுத்த வீட்லயும் திருடிட்டு போன மாதம் தான் வைர நெக்லஸ் வாங்கினாங்க. அட போட்டி, அவ வீட்டுல திருடுறப்ப அவ சொல்லிதான் அடி உன் வீட்டுக்கே திருடு வந்தேன். மனச பாருங்க எப்படி மனசு இருக்கு. ஆனா நம்முடைய கவியரசு கண்ணதாசன் சமூகத்திற்காக ஒரு பாடல் பாடினான். தனக்காக பாடவில்லை, தன் பெண்டுகளுக்காக பாடவில்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாடவில்லை, தன்னுடைய மனைவிக்காக பாடவில்லை, தொல்லுலகத்தில் இருக்கின்ற உலக மக்களுக்காக ஒரு பாட்டை பாடினான். அந்த பாட்டோடு நான் நிறைவு செய்கிறேன். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகே நடுவர். அவர்களே, நான் மதுரையிலிருந்து வர்றேன்.
ஏற்கனவே கண்ணகி கண்ணகின்னு ஒரு பொண்ணு பாண்டி நாட்டு மன்னர் கிட்ட நீதி கேட்டு போனா. தப்பான நீதி சொன்ன அந்த மன்னரினுடைய நிலையை தங்களுக்கு நினைவு கூர்ந்து நல்லதொரு கவியரசு கண்ணதாசனுக்கு வழங்குமாறு வேண்டி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாருக்கா கைத்தறி? அவங்களா கைத்தறிங்களா இல்ல நான் போகணும்னு கைத்தறிங்களா? அவங்க கடைசியில முடிக்கும் நல்லா பேசுற கடைசி முடிக்க எச்சரிக்கை வச்சிருக்காங்க. பாண்டியன் என்ன ஆனா என்னன்னா பொன் செய்கொள்ளும் தன் சொல் கேட்டு யானோ அரசும் யானை கல்வன் தப்பு பண்ணிட்டு செத்தான். நான் தப்பு பண்ணிட்டுன்னு கீழே வந்து செத்தான். ரோசக்காரன் செத்தான். நான் ஏண்டா சார் நான் சாமிவேன் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கனே நான் ஏன் சாகணும்? இதோ திருநாவுக்கரசு இருக்காரு அவரு ஏன் சாகணும்? சேர்த்து இன்னும் எத்தனை பட்டிமன்ற ஏற வேண்டியது? தீப்பு தப்பா சொன்னா செத்து போறோம். கோபம் யாரு என்ன தீப்பு வந்து யாரு கவலைப்பட்டா? நீங்களும் கவலைப்பட்டீங்களா? அதெல்லாம் அப்படி இருந்து பார்ப்போம். நல்லா பேசிக்கிறேன். பேசணும், திருப்பி பேச நேரம் இல்லை. வாங்கண்ணே, வாங்கம்மா. அற்புதமான கவிஞர் ஜோதிகா, டக்குன்னு 5 நிமிஷம். நான் 5 நிமிஷம் முடிச்சிருக்கேன். இனிமே உங்க பொறுப்பி சோதிச்சு அப்புறம் அடுத்த ஆண்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஹலோ, நல்லா தெரியுறேன். நல்லா தெரியும் இல்ல கேமரால நல்லா தெரியறதான் வந்து சிந்து பாடம் செந்தமிழை வணங்கி நடுவர் உள்ளிட்ட அவையோருக்கும் சபையோருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி என விரிவா பேச நேரம் இல்ல. நீங்க வரும்போது இங்க இருந்து வரையே 15 நிமிஷம். 10 நிமிஷம் முடிச்சா ரொம்ப சந்தோஷம். 10 நிமிஷத்துல முடிக்க முடியாது. சும்மா 15 நிமிஷம் கொடுத்தாலும் இன்னும் 10 நமக்கு. ஆனா பெரிய தலைப்பு இந்த தலைப்பு. அப்படி ஒரு தலைப்ப இன்னைக்கு இவ்வளவு இக்கட்டான சூழல நான் நடத்திட்டு இருக்கிறோம். அதை விட பெரிய மகிழ்ச்சி என்னன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அறுசுவை அறிஞ்சு விட்டார்களா என்னமோ தெரியாது. ஆனால் கவிதை சுவையை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய பெரம்பலூர் மக்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, என்ன பிரச்சனை நடந்துச்சு இப்ப இங்க? ஒரு பிரச்சனை இல்லம்மா. ஒன்னும் பிரச்சனை எல்லாம் எது இல்ல. இவர் அங்க இருந்து வந்தாரு, ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கிறவர், எதிரணியில இருக்கிறவர். தாம் தூணு குதிச்சார். என்ன பேசினாரு என்ன பாடினாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா? அவரு வீட்டுலயே புரியாது, இங்க இருக்க ஒண்ணு புரியல. வீட்லயும் புரியல, இங்கேயும் புரியல, ரெண்டுமே புரியல. அதனாலதான் நீங்க எப்பயுமே முடிச்சு விடாமலே இருக்கீங்க. அடுத்து எங்க சகோதரி, என் முடி மேல இவ்வளவு ஒரு பாசம் பாருங்க. என் போட்ட பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் அன்னைக்கே பாத்துட்டோம் நாங்க. சரி, அதான் நேராச்சு. அடுத்த சகோதரி வந்து ரொம்ப அழகா பேசினாங்க. நான் வந்து கவிஞரை வந்து குறை சொல்லவே மாட்டேன் எப்பயுமே. ஏன்னா கண்ணதாசனுக்கு அப்புறம் வந்தவர் தான் வாழின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் ஒரு கடல்னா இவர் ஒரு நதிக்கடல். நதியாக வந்து கடலில இணைந்த கடல் இல்லையா அவரு? 10,000 பாடலுக்கு மேல கொடுத்திருக்கிறாருன்னா இப்ப வரைக்கும் கொடுத்த பாடல்கள் இன்னும் நிலைத்து நிற்கக்கூடிய பாடல்களா இருக்குது இல்லையா? உண்மையை ஒத்துக்கணும் நடுவர் அவர்களே. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சாதி மத பேதம் இல்லாத உழைப்பாளிகள் உண்ணும் உணவே கூட சமத்துவத்தை வளர்த்தது வாலியோட பாடல் இல்லையா? குலங்காதர் குழாவிலே கறி கிடக்குது, குலங்காதர் குழாவிலே கறி கிடக்குது, அது அனுமந்தரா, அது அனுமந்தரா அவியலிலே கலந்து இருக்குது, மேரியம்மா கேரியரிலே மேரியம்மா பாபு.
ஏனே இப்படி எல்லாம் சாதி மத பேதம் எல்லாம் சோத்தை கண்டா பறக்குதுன்னாரு. சோறு சாப்பிடும் போது சாதி மத பேதம் எதுவுமே கிடையாது. புலாவு கதற புலாவு கொண்டு வர அதுல கறி இருக்குது. அனுமந்தராவ அவி எல்லாம் கலந்துருச்சு. அது மேரியம்மா வீட்டுல என்ன வைப்பாங்க, இறால் வைப்பாங்க. இறால் வந்துச்சு, அது பத்மநாபன் ஐயர் வீட்டு குழம்புல கிடக்குதுன்னு சொன்னாரு பாருங்க. சாப்பாட்டுல கொண்டாந்து வச்சாருங்க. மனுஷன் சாப்பாட்டுக்காக தான் உயிர் வாழ்றான். வாழ்க்கையில சம்பாதிக்கிறது அந்த சாப்பாட்டுக்கு தான். அதுக்கு அப்புறம் தான் நம்ம வீடு வாசல் எல்லாமே இல்லையா. புரிஞ்சுக்காம சகோதரி எங்க அண்ணனும் ரொம்ப பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா கவிஞர் அழகா சொன்னாருங்க வாலி. ஏன்னா கண்ணதாசனுக்கு அப்புறம் வந்ததுனால கூட தன் தலையை சீவியவனுக்கே தண்ணீர் தண்ணி தருகிறது இளநீ. தன் தலையை சீவியவனுக்கே தண்ணீர் தருகிறது இளநீ. அழகா சொன்னாரு. இதுக்கும் மேல சமுதாய பாடல்ல அழகா இன்னொரு பாட்டு கொடுத்தாரு பாத்துக்கோங்க. இது சாதி மத பேதம் மட்டும்தான், ஆனா மொழி இனம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்துச்சு பாருங்க. பாரத விலாசன்ற ஒரு படத்துல வாலி அழகா ஒரு பாட்டு கொடுத்தார். இந்திய இந்திய தேசம் என்னுடைய தேசம். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்னுடைய மக்கள். இங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசுகின்ற மொழி அத்தனையும் என்னுடைய மொழி. பேதம் கிடையாது, அதுல இனம் இருக்குது, அதுல பேதம் கிடையாது. அழகா சொன்னாருங்க. இந்திய நாடு நடுவர்களே
இந்த கணவனை விட்டு கொடுக்காதத அழகா வாலி என்ன திரும்ப பண்ணாரு, பாமா ருக்மணின்னு ரெண்டு பேரும் திருமணத்துக்கு இருந்தாங்க இல்லையா, அதுல கொண்டாந்து வச்சாரு பாருங்க. அழகா புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணி தாங்க, புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணி தாங்க, அவர் புல்லாங்குழலில் உள்ளம் மயங்கும் கண்மணி தாங்க, புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் இருவரும் தாங்க, இந்த பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக. அழகா சொன்னார் பாத்தீங்களா, எவ்வளவு அழகுங்க. இதுக்கு மேல இன்னொரு பாட்டெல்லாம் வேணுமா நான் கேக்குறேன், இதுக்கு மேல தட்டிப்படாதீங்க, நீங்க தட்டப்படாது, அந்த பக்கம் கை போகப்படாது, அந்த கை வேணா நீங்க என்னன்னு பண்ணிக்கலாம், இந்த கை வச்சு இப்படி தட்டப்படாது. ஏங்க காதலுக்கு வாலி அழகா பாட்டு கொடுக்கலையா, எப்படி பாட்டு, கண்ணதாசனை விட ஒருபடி மேல தாங்க கொடுத்திருக்கிறாரு. அவரோட பாட்டை கேட்டா இருக்கிற எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம். ஆமா அப்படி கூட வச்சுக்கலாமே நீங்க, அவ்வளவு அழகான பாட்டுலாம் கொடுத்திருக்கிறாருல. தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று, மெத்தை போல பூவை போகும் வாடை காற்றும் உண்டு, வண்ணம் சோலை வானம் பூமியாவும் இன்பம் இங்கு, இந்த கோலம் நாளும் கால நானும் நீயும் பங்கு, கண்ணில் ஆடும் ஆங்கனி கையில் ஆடுமோ, கண்ணில் ஆடும் ஆங்கனி கையில் ஆடுமோ, நானே தரும் நாளும் வரும் கேளுங்க அவசரமோ, பச்சைக்கு முத்து தரும் முல்லை கொடியாறு பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ, அப்பா ஓஹோ லல்லா ஊர்வலத்தில் கலந்து கொள்ள அல்ல என்னை சுமந்து செல்ல எழுதுறான் பாருங்க. அந்த நட்புக்கு ஒரு அழகான பாடல், அழகான கவிதை. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் இல்லையா,
அந்த தாயோட வயித்துல நம்ம இருக்கும் போதே அம்மா எப்படி எல்லாம் நம்மளை கற்பனை பண்ணிருப்பா. நமக்கு ஒரு பையன் பிறக்கணும், அவன் இந்த உலகத்துக்கு இந்த பூமியில கால் எடுத்து வைக்கணும். அப்படி இருக்கிற பையன் நல்ல கலெக்டரா வரணும், மருத்துவரா வரணும், டாக்டரா வரணும், இந்த நடுவர் மாதிரி ஒரு நல்ல நடுவரா வரணும். எங்க அண்ணன் அம்மா என்றழைக்காத